எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியத்துக்கும் அபிமானத்துக்கும் உரிய வேதா கோபாலன் மீண்டும். 2021 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அநேகமாக நல்லா தாங்க இருக்க போகுது. இவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி இல்லை, உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலான கிரகங்கள் நமக்கு சாதகமான நிலையில் உள்ளன. ஒரு வருட பலனோ, ஒரு எந்த பலனும் எடுத்து பார்க்குறப்ப, ஒரு வருடத்துக்கான அல்லது ஒரு மாதத்துக்கான மொத்த பலன்களை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது, 4 முக்கிய கிரகங்களை தான் நம்ம மனசில் எடுத்துட்டு கணக்கு பண்ணி பார்ப்போம். குரு, சனி, ராகு, கேது. ஏங்க மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணிச்சு, அது போ மற்ற 5 கிரகங்களும் முக்கியம் இல்லையா அப்படின்னா, நிச்சயம் முக்கியம்தான். அதுலேயும் சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு இடம் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த 4 கிரகங்களும் ரொம்பவே நிறைய காலங்கள். ராகு கேது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம், குரு பார்த்திங்கன்னா 1 வருஷம், சனி பார்த்திங்கன்னா மிகவும் நிதானமாக போகிறவர் என்பதால் ஒரு ராசியில் 2.5 வருஷம் தங்கி இளைப்பாறிட்டு தான் அவர் கிளம்பி போவார். அதனால் இந்த 4 கிரகங்களுடைய நிலைமையை, இருப்பை கணக்கில் வைத்து தான் நம்ம எந்த பலனையும் வழக்கமாக சொல்கிறது உண்டு. இப்போ இந்த வருஷம் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நன்மை செய்யும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மொத்தமாக சொல்லணும்னாக்கா, இப்போ கடந்த வருடம் ரொம்ப 2020 வந்து திரும்பவும் நான் அந்த வருடத்தை நினச்சி கூட பார்க்க மாட்டேன், டைம் மிஷினில் போனால் அந்த வருஷத்துக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படி நிறைய மீம்ஸ் கூட பார்த்தோம்னும் போய், நான் அந்த வருஷத்தையே எல்லாருக்குமே ஒரு சோகமான, கஷ்டமான, நமக்கு தெரிந்தவர்களுக்கே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து அது நம்மளையும் ரொம்ப வருத்தத்தில் ஆழ்த்தி நம்மளையே முடக்கி போட்டுது 2020. சரி, 2021 அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எண்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தை கூட்டினா 2 + 2 + 1 மொத்தம் 5. பொதுவாகவே எண்கணிதம் பிரகாரம் 5ங்கிறது ரொம்ப நல்ல நம்பருங்க. இந்த பேரில் 5 வரவங்க, தேதி 5ஆம் தேதி பிறந்தவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சிறப்பு இருக்கும். அது மாதிரி இந்த வருடம் 2021 வருடம் நம்மையெல்லாம் ரொம்ப சிறப்பாக வைக்க போகுது. முக்கியமான 4 கிரகங்கள் பெயர்ந்திருக்காங்க. இதனால் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்னு இப்போ பார்ப்போம். மேஷ ராசி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னா, பெரும்பாலான 2021 பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா, 2 ராகு, 8 கேது, 10 வீட்டில் சனியும் குருவும். இது வந்து பல வகைகளில் நற்பலன்கள் கொடுக்க போகுதுங்க. குறிப்பாக வெளிநாடு போக விரும்புகிறவங்களுக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக நற்பலன்களை தரப்போகுது. அப்போது உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் உண்டு. எப்படின்னாக்கா, இப்போ வந்து 2 வீட்டில் ராகு, 8 வீட்டில் கேது. 2 வீடு குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் வந்து குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் வர எந்த பிரச்சனையும் ரொம்ப பனி போல் நீங்கிடும், அல்லது நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். சண்டை நடந்தால் கூட அதோடைய ரிசல்ட் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து 2 வீட்டுக்கு குரு பார்வை இருந்தாலும் குடும்பம் ரொம்ப நல்லபடியாக விருத்தி ஆகும். கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷம் இருந்தவங்க, குழந்தையே இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்தவங்க, ஏன்னா குடும்பம் வளரும். கல்யாணம் அல்லது குழந்தை மூலம் குடும்பத்தில் வளர்ச்சிகள் இருக்கும். இந்த 2 வீடுங்கிறது வாக்கு, நம்மளுடைய பேச்சு. கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுனாங்க மேஷராசிக்காரங்க. அந்த வீட்டுக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்க போகிறது. அதனால் வந்து பலிதம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அது வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா அதுவும் பலிச்சு அது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். எஸ்பெஷலி உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுடைய குழந்தைகளை மனம் நிறைய வாழ்த்துங்கள், நல்ல வார்த்தை சொல்லுங்கள். 8 வீட்டில் உங்களுக்கு கேது இருக்காரு. இதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக ஆரோக்கிய விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்து தான் தீரணும். அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் அப்படி இப்படி இடம் மாறுற போது அதுக்கான பலன்கள் உங்களுக்கு மாறும். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த கேது 8 இருக்கிறதுனால உடம்பை பார்த்துக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டர்கிட்ட போகணும். பிரச்சனை வராதபடி நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். கெட்ட பழக்கங்களோ, எஸ்பெஷலி உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல வேலை வேலைக்கு சாப்பிட்றது, ஒழுங்காக சரியான நேரத்தில் தூய்மையான உணவை சாப்பிட்றது, அது போல் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பிரச்சனையும் வராது. 10 வீட்டில் குருவும் சனியும் இருக்காங்க.
அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்கிடும், நிச்சயமாக நீங்கிடும். அது வந்து என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு அதனால் ஒரு ஒரு விதமான பாடம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவர் சனி ஆட்சியில் இருக்க குரு நீச்சபங்கம் ஆகிவிட்டார். அதனால் வந்து இந்த 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 காம்பினேஷன் காரணமாக நிச்சயமாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. மேலக அதிகாரி கூப்பிட்டு உங்களை விசாரிப்பார், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட ஒரு வார்த்தை விசாரிக்கக்கூடும். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்சி பெற்ற சனியும் நீச்சபங்கமான குருவும் கடைசியில் உங்கள் மேலே உள்ள நியாயத்தை விளங்க வைத்து, ஆனால் நீங்கள் நியாயமாக இருக்கணுங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் ஆகட்டும் எங்கேயாகட்டும் உங்களுடைய நீதியும் நியாயமும் நேர்மையும் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்க போகிறதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருடம் கலப்பினமான பலன்கள் இருந்தாலும் ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், உங்களுடைய தாயார் கல்வி வாகனம் இதெல்லாம் பார்க்குறார். இந்த மாதிரியான ஒரு நல்ல பார்வைகள் இருக்கிறதுனாலையும் சனி ஆட்சியில் இருக்கணும். சனி உங்களை ரொம்ப உழைக்க வைப்பார். இந்த வருஷம் நிறைய உழைப்பீங்க, அதுக்கான நல்ல பலன்களையும் கூட இருக்கிற குரு கொடுப்பார். இது வந்து இந்த வருஷம் முழுக்கமே உங்களுக்கு 2021 முழுக்கவுமே இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் துணையாக இருக்கார். குரு வந்து வீக்கானார், வீக்கானாலும் நினச்சி பங்கமாயிட்டார். அதனால் குரு வந்து நிறைய பேருக்கு இந்த மொத்தமே 12 ராசிகளுக்கு உள்ளவங்களுக்குமே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமாகவும், குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பல நற்பலன்கள் இருக்குது. அதோடு கூட நம்ம வந்து நாம் இருக்கிற ஜாகிரதையில் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னா ராகு கேதுவுக்கும் குரு சனிக்கும் உள்ள பரிகாரங்களை செய்துடலாம். எல்லாருக்குமே தெரியும் ராகு கேது அப்படின்னா பாம்புகள். அதனால் அந்த நாகம் உள்ள நாகத்துக்கு செய்கிற நீங்கள் செய்கிற எல்லாமே அபிஷேகமோ அது போன்ற விஷயங்கள், நாகம் பாம்பு உள்ள கோயில்கள், திருநீர்மலை மாதிரி, ரங்கநாதர் மாதிரி, ரங்கநாதருங்கிறது சுக்ரக்ஷேத்திரம்தான், ஆனால் அந்த ரங்கநாதர் பாம்பு மேலே இருக்கிறதுனால அவரை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தேயும் சேவிக்கலாம், இல்லைனா அங்கே போயும் சேவிக்கலாம். ப்ளஸ் வந்து கருடனை வணங்குங்க. ராகு கேதுனாலே நமக்கு கருடன் தான், கருடனை வணங்கினீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா பாம்புகள் எல்லா பாம்புகளுமே கருடனுக்கு உட்பட்டவை, பயந்தவை தான். அதனால் நீங்கள் வந்து ராகு கேதுவை வணங்கினாலும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ராகு கேது கருடனை வணங்கினாக்கா ராகு கேது சார்பில் உள்ள கருடனை, அவர்களை அடக்கியாளுற கருடனை. கருடனை எப்படிங்க வணங்குறது அப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நாச்சியார் கோவில்னு இருக்கு இல்லையா கும்பகோணம் பக்கத்தில், அங்கே போக முடியும்னா எல்லாம் கொரோனா நிச்சயம் இந்த வருஷம் சரியாக போகிறது, எல்லாமே அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிச்சு ஏதோ விரைவாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இனிமே கொரோனா வராது நிச்சயமா. அடுத்த வருஷத்துல முதல் குவார்ட்டர் தாண்டினவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொரோனாலேருந்து வெளியில வந்துட போறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியாக போகிறது, மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க போகிறாங்க. அதனால் கவலை வேண்டாம். அப்புறம் நடமாட்டங்கள் ஜாஸ்தியாகிடும், நம்மளுடைய ட்ராவல்ஸ் பயணங்கள்லாம் நிச்சயமாக அனுமதிக்கப்படும். அப்போ நீங்கள் நாச்சியார் கோவில் போயிட்டு வாங்க. அது வரைக்கும் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, கருடன் மேலே பெருமாள் தாயார் இருக்கிற படம் ஒன்று இருக்கும், அதை வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தினம் பூ வைங்க, அதுக்கு தினம் பொட்டு வைங்க, ஸ்லோகம் சொல்லுங்கள். கருட தண்டகம்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் சொல்ல தெரியும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி கேசட்டில் ஐ மீன் இதில் மொபைலில் நீங்கள் அதை ஓட விட்டு அந்த ஒலியை ஜஸ்ட் காதில் வாங்குங்க. அந்த ஒலியை காதில் வாங்குகிற நேரம் வரைக்கும் கூடுமான வரை வேறு எந்த வகையிலையும் மனசு செல்லாமையோ வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்காமையோ டைவர்ட் ஆகாமல் கவனம் செதறாமல் நீங்கள் அந்த கருட தண்டகத்தை காதில் கேட்டிங்கனாலே ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். சரி, இப்போ 8 இருக்கார் கேது, அவரை எப்படி கவனிக்கலாம், நான் எப்படி ஆரோக்கியத்தை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு மேஷராசிக்காரங்க கேட்டிங்கன்னா, பிள்ளையாருங்க ரொம்ப ஈஸி. 8 இருக்கிற கேது வந்து விநாயகர், விநாயகர் தான் அதோடைய கேதுவுடைய அதிதேவதை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விநாயகரை வணங்குங்க. விநாயகருக்கு விநாயகர் அகவல் முடியும்னா சொல்லுங்கள். சதுர்த்திகளுக்கு அபிஷேக சாமான் கொடுங்க. சதுர்த்தி நேரங்களில் தேங்காய் உடைச்சி அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி முடியும்னா கோவில் வாசலில், பிள்ளையார் கோவில் வாசலில் வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம முச்சந்தி நாச்சந்தி எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் கீழே கொண்டு போய் கூட வச்சுட்டு வந்துடலாம். நிறைய பேர் பார்க்குற இடங்களில் வச்சிங்கன்னா ஒரு திருஷ்டியும் விலகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் முனிவர் சொன்னது இது. அதனால் திருஷ்டியும் விலகும் இதனால். ப்ளஸ் விநாயகரோட அருள் கிடைக்கும், விச் மீன்ஸ் கேத்து உடைய அந்த ஆதிக்கம் நம்மிடமிருந்து விலகும். குரு பகவானுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கேற்றி வணங்கலாம். வியாழக்கிழமையில் வந்து முடியும்னா லட்டு பாபா கோயில் அந்த மாதிரி இடத்துல லட்டு கொடுக்கலாம், குருவெல்லாம் வணங்கலாம். கூட சனி இருக்காரு, சனி ஆட்சியில் தான் இருக்காரு, ஆஞ்சநேயரை துதிக்கலாம், அனுமான் சாலிசா சொல்லலாம் அல்லது கேட்கலாம். இந்த வருடம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட், இது வந்து சும்மா வழக்கமாக எல்லா ராசி பலனையும் போட்டதுன்னா பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு எழுதுவாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி இல்லை.
நீங்கள் வந்து அந்த சனியும் குருவும் ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுடைய உத்தியோகஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நான் சொல்கிறேன் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகிறது. குரு பார்வைகள் ரொம்ப நன்னாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து பயந்த அளவு எதுவுமே இருக்காது. முதல்ல பயப்படக்கூடாது, பயப்படுறதுனால சில தீய விளைவுகள் வரும், பயம் கொடுக்கும். இந்த 2இல் ராகு 8இல் கேதுங்கிறது தேவையற்ற பயம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அதோட விளைவு இப்படி இருக்குமா, இது மாதிரி ஆச்சு, இது இப்படி ஆயிடுமான ஒரு கற்பனை பயம், அதுவே பாதி இருக்குங்க. முதல்ல அந்த கற்பனை பயத்தை விட்டுருங்க. நீங்கள் வந்து மனதுக்குள்ளே துணிச்சலானவங்க தான் மேஷராசிக்காரங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன்கிறதுனால நீங்கள் வந்து பிறவியில் கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க, என்ன ஆகிடப்படுது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பீங்க. ஆனால் தேவையற்ற கற்பனை பயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதே இல்லாதபடி பார்த்துட்டிங்கன்னா போகும். இந்த வருஷம் அற்புதங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல இயர் தான். அதனால் வந்து தைரியமாக அடிச்சு விடுங்க. புது வேலை தேடணுமா, உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் இருப்பார். நீங்கள் வழக்கமாக போகிற ஒரு ஜோதிடர் இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இப்போ நான் புது வேலை தேடலாமா, என்னுடைய தசா புக்திகள்லாம் எனக்கு ஜாதகமாக இருக்கா. ஒன்று நிச்சயங்க, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் சொல்கிறது பேர் கோள்சார பலன், அதாவது கிரகங்களின் நகர்வை ஒட்டி அப்பப்போது நாம் கணிக்கும் பலன். ஆனால் உங்களுடைய பிறவி ஜாதகம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பர்மனெண்ட்டாக அடிச்சு விட்ட அது கல்வெட்டு மாதிரி, இது வந்து அப்பப்போ அழிச்சு எழுதுகிற ஸ்லேட் மாதிரி. அதனால அந்த கல்வெட்டு பிரகாரம், அந்த ஜாதக பிரகாரம் உங்களுடைய தசை புக்தியெல்லாம் எப்படி இருக்குது, இது இப்போ உங்களுக்கு உகந்த நேரமான்னு கேட்டுக்கிட்டு உங்கள் ஜோசியர் தலையாட்டி வச்சுன்னா நீங்கள் எந்த புது முயற்சி வேணாலும் செய்யுங்க. ஒரு கல்யாண முயற்சியோ, ஒரு வெளிநாட்டு முயற்சியோ, ஒரு புது உத்தியோகமோ எதானாலுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் செய்யறது கரெக்டு, அதுதான் பெட்டர், அதுதான் நல்லது. அப்போ எதுக்குங்க உட்காந்து இவ்வளோ ராசி பலன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா. இது வந்து இந்த வருடத்துக்கான உங்களுக்கு நிகழ்வுகளே நான் சொல்ல போகிறேனே தவிர, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் செய்யுங்க. இந்த வருஷம் மேஷராசிக்கு கலப்பான பலன்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் அதிகம் இருக்க போகிறது. அதனால் குட் லக் மேஷராசி ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசிக்கு எப்படிங்க இருக்க போகிறது பார்க்கலாம். இப்போ இந்த 2021ஆம் வருடம் ரிஷபராசிக்கு ராகு, கேது, குரு, சனி இவர்கள் 4 பேரும் எந்த இடத்துல இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் அமைய போகிறது. இவங்களுக்கு அநேகமாக ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் நடக்க போகிறது. இது வந்து சும்மாவான உங்களை மனதுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண சும்மாவான ஒரு ஆறுதல் வார்த்தை கிடையாது. ஏன்னா இத்தனை நாளாக 2.5 வருஷமாக உங்களுக்கு அஷ்டமாச்சனி ஆகியிருந்தவர் விலகி இருக்காரு, 9ஆம் வீட்டில் குரு வந்திருக்காரு. எனக்கு 9ஆம் வீட்டில் நீச்சமான குரு தானே வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை அவர் நீச்ச பங்கமும் ஆயிட்டார். உங்கள் ராசி மேல் ராகு, 7ஆம் வீட்டில் கேது, இந்த காம்பினேஷன் இருக்குது. கலப்பினமான பலன்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். ஏன், உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். உங்கள் ராசி மேலே இருக்கிற குரு உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்கிறதோட அனைத்து தீமைகள்லேருந்தும் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். ராசி மேல் ராகு, 7இல் கேது, இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, ராசி மேலே இருக்கிற ராகு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறார். வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு அழைச்சிட்டு போவார், நடக்க போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டு ட்ரீம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், மேல் படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ ஒரு விதமான ரொம்ப போகணும்னு ஆசைப்பட்டு அஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக நினைத்தீர்களானால், நிறைய பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்கா, நான் நிச்சயமாக இந்த வருஷம் அதுக்கான பலனை கொடுக்க போகிறது, அதுக்கான உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறது. ராசியில் ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா, வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்களில் வேலை பார்ப்பீங்க. இங்கே வேலை பார்க்குறவங்க கூட ஆன் சைட்டில் ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் உங்களுக்கு, அந்த ஆசை நிறைவேறும். ஆன் சைட்டில் வெளிநாடு போகிற ஆசை நிறைவேற போகுது. அல்லது நிறைய பயணங்கள், அலுவலக ரீதியாக நிறைய பயணங்கள், இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை விட அது நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். 7ஆம் வீட்டில் கேது இருக்குங்க. இப்போ 7ஆம் வீடுங்கிறது மனைவி, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரையும் குறிக்கிற ஒரு வீடு 7ஆம் வீடு.
அதனால் நீங்கள் வந்து மனைவி லைஃப் பார்ட்னர் ஐ மீன் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்கள்ட்ட பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசி பழங்கணுங்க. அது என்ன ஜாக்கிரதை அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் வந்து தவறு இருந்தாலும் அடித்து பேசக்கூடாது. தவறு செய்துட்டு அடித்து பேசக்கூடாது. நான் செய்தது ரைட்டு அப்படின்னு பேசாதீங்க. அவங்க பக்கம்தான் அநேகமாக நியாயம் இருக்கும். தேவையில்லாத சண்டைகள், ஆர்குமெண்ட்டு, ஒரு நீ செய்தது தப்புன்னு அவங்கள நாம் முந்தின பிளேம் பண்ணுறது, இது எல்லாமே வேண்டாம். குடும்பமான வரைக்கும் மனைவியுடனும் பிஸ்னஸ் பார்ட்னருடனும் ஸ்மூத்தாக போக பார்க்கலாம். தாராளமாக போக முடியும் உங்களால். ஏன்னா உங்களோட இயல்பு வந்து ரொம்ப அட்ராக்டிவான எண்ணம். உங்களோட ராசிநாதன் சுக்கரங்க சும்மா இல்லை. அதனால் ஒரு வசீகரத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். எதையும் இதமாக சொல்ல தெரியும் உங்களுக்கு. கோபத்தை உள்ளடிக்க அடக்கிட்டு அனாவசிய கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கவும் தெரியும். உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருக்கிறதுனாலும், ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலும் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் ஃப்ளாரப் போய் கத்திர போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஜாக்கிரதைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குணாதிசயங்களில் சிறு மாறுதல்கள் இருந்தாலும் உங்கள் ராசியை பார்க்குற குரு வந்து உங்களை மென்மையாகவும் மேன்மையாகவும் செய்வார். இறக்க கூட ஒன்று கொடுப்பார் அவர். உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு தன்னுடைய சுழற்சி முறையை பொறுத்து வெவ்வேறு விதமான பலன்களை கொடுத்தாலும், அடிப்படையாக உங்களுக்கு இருக்கிற அந்த வசீகரத்தன்மையினால் நீங்கள் என்ன சொன்னாலுமே மற்றவங்க ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு ஒரு முகராசி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நீங்கள் சொல்கிறதை எல்லாருமே ஏற்றுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேசு, இன்னும் கொஞ்சம் சொல், நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படி தான் சொல்ல போகிறாங்க எல்லாரும். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? நியாயமான நேர்மையான முறையில் உங்களுடைய வசீகரத்தையும் உங்களுடைய முகராசியும் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற நேச்சரையும் அப்படி பயன்படுத்திக்கோங்க, நல்லாவே இருக்கும். அதோட வந்து 9 வீட்டில் குரு வந்திருக்காரு. குரு வந்து நீச்சம் அல்ல, நீச்ச பங்கம். அதனால் ஒரு 9 வீடு அப்பாவை குறிக்கும் வீடு. தந்தைக்கு இத்தனை நாள் கிடைக்காத நன்மைகள்லாம் நிறைய கிடைக்க போகிறது உங்களுடைய அப்பாவுக்கு. இது வந்து சௌபாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு இந்த 9 வீடு. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள். உதாரணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, ஒரு இவ்வளோ நாள் ஒரு லாபம் கொடுக்காத விஷயத்தில் இருந்து இருந்திருக்கும், அதை வந்து லாபம் கொடுக்குற விஷயமாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். உங்களுக்கே கூட அதாகும். அந்த ஒரு புத்தியை கொடுப்பார் அந்த குரு பகவான். இப்போ வந்து கொஞ்சம் லாபம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடு, நஷ்டத்துலேருந்து வெளியே வா அப்படின்னு புத்தி கொடுத்து உங்களை செய்ய வச்சிருவார் குரு பகவான். செய்ய வச்சிருவார் ரொம்ப. 9 வீட்டு குரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நிறைய சேவிங்ஸ் பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு சேமிப்பு அதிகரித்து கொடுப்பார். உங்களுடைய செலவுகள்லாம் குறையும், சேமிப்பு கூடும். இந்த 9 வீட்டில் இருக்கிற சனி வந்து உங்கள் தந்தையுடைய உழைப்பை அதிகமாக்கி அவருக்கு லாபத்தையும் நன்மையையும் கொடுக்க போகிறது. அதிர்ஷ்டம் கொஞ்சம் நிதானமாக வரும். என்னென்னா, அதிர்ஷ்ட வீட்டில் குரு இருப்பதால் நிறைய அதிர்ஷ்டமும் நிறைய லாபங்களும் வரும். கூடவே சனி என்கிற தாமச காரகன் இருக்கிறதுனால அந்த லாபத்தினமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைப்பார். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், வர்றது நமக்கு வரப்போகிறது இல்லை, அது சந்தோஷம் தானே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப நல்ல மிச்சப்படி உங்களுடைய பேச்சு போக்கு எல்லாமே ரொம்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கறதா இருக்கும். ஒரு நிதான போக்கை கொடுக்கும். நீங்கள் கடந்த வருடங்களில் இருந்ததை விடவும் இப்போ கொஞ்சம் நிதானமாக யோசிப்பீங்க. உங்களுக்கு கேத்துவோட பார்வை இருக்குது. உங்களுடைய ராசிக்கு கேத்து வந்து வழக்கமாக ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்தை கொடுப்பேன். ஞானம்னா என்னங்க? நாலேஜ் வந்து நீங்களாக நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு புதுசாக நாலேஜ் கெயின் பண்ணக்கூடும். அல்லது நீங்கள் செய்கிற காரியங்கள்னால நீங்கள் செய்கிற சில வேலைகள், சில செயல்கள், சில செயல்பாடுகள், சில ஈடுபடுற சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்து இதை இப்படி செய்யாதே அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடச்சிரும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிரும். ஒரு விதமான படிப்பினை கிடைக்கிறதுனால போல்சார இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு எதிர்காலம் முழுக்கத்துக்கும் உதவிகரமாக இருக்க போகுது. இது தவிர உங்களுடைய தசாபுக்தி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னுமே ரொம்ப ஏன்னா அஷ்டமச்சனை விலகியதே பெரிய குட் நியூஸுங்க. உங்களுக்கு December 27 உங்களுக்கு அஷ்டமச்சனை விலகி 2021 நீங்கள் ராஜா மாதிரி அடி எடுத்து வச்சிங்க. எவ்வளோ தடைகள் இருந்தது, எவ்வளோ தாமதங்கள், எவ்வளோ மன உளைச்சல்கள், எவ்வளோ வெளியே சொன்னீங்க சொல்லலை கடந்த 2.5 வருஷத்தில். அது வந்து அது எல்லாமே இந்த இனிமே பார்த்தீங்கன்னா அனாயாசமாக திரும்பி பார்ப்பீங்க. இந்த தீ மிதிக்கிறவங்க வெளியே வந்துட்டு ஐயோ நான் இவ்வளோ தீயாக தாண்டி வந்தேன் அப்படின்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வெளியே வந்துட்டு 2020 இவ்வளோ கஷ்டமாக நான் பட்டேன், பகவானே இதுலேருந்துலாமல் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப நன்றியோடு நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் வருடம் இது. இந்த வருடம் வந்து உங்களுக்கு ராசி மேலே ராகு இருக்கார் இல்லையா, அதனால் அம்பாள், துர்கை,
துர்கைக்கு விளக்கு ஏற்றுறது செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ராகு கேது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இதை ஞாபகப்படுத்துகிற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கருடனை சேவிக்கலாம். கருடனுக்கு உள்ள கருடனுக்கு நெய் விளக்கு ஏற்றலாம். கருடன் படம் இருக்கு இல்லையா, கருடன் மேலே பெருமாள் தாயாக இருக்கிற படம், அதை வச்சு நெய் விளக்கு ஏற்றலாம். எல்லாமே சரியாக போகிறது. இந்த 2021 நமக்கு கொரோனாலாம் சரியாக போகிறது. அதுக்கான தடுப்பூசிகள் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருடங்கிறதுனால நிச்சயமாக எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியே வந்துட்டு போகிறோம். அதனால் முடிஞ்சால் நீங்கள் நாச்சியார் கோவில் போய் கல்கருடனை போய் வணங்கிட்டு வரலாம். துர்கை அம்மன் அம்பாள் எல்லாமே ராகு பிரீதிகள் தான். லலிதா சகஸ்ரநாமம் முடிஞ்சால் சொல்லலாம், துர்கா அஷ்டகம் துர்கா அஷ்டோத்திரம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். அப்புறம் வந்து கேதுனாக்க பிள்ளையார் தாங்க. பிள்ளையாருக்கு நீங்கள் விளக்கேற்றலாம். அருகம்புல் மாலை, பூ மாலை, தேங்காய் மாலை, அது மாதிரி எருக்கம்பூ மாலை இதெல்லாம் சாத்தலாம். விநாயகருக்கு வந்து தேங்காயை உடைச்சி நெய் நிரப்பி அதில் விளக்கேற்றி நீங்கள் வணங்கலாம். சதுர்த்திகளுக்கு அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம். சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம். வளர் பெரிய சதுர்த்தி, தேய் பெரிய சதுர்த்தி எல்லாத்துலேயுமே அவரை நீங்கள் மனம் எல்லா நாளுமே விநாயகரை நல்லா வணங்கலாம். வளர் பெரிய சதுர்த்தி தேய் பெரிய சதுர்த்தியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி கோயில்களுக்கு கொண்டு போய் விளக்கேற்றுறதோ அந்த மாதிரி வணங்கலாம். நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளெல்லாம் நீங்கள் வந்து இந்த ராகு கேது கூறிய வணக்கங்களை செலுத்தலாம். பாம்பு நாகம் இருக்கிற கோவில்களில் அதுக்குரிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முப்பாத்தம்மன் கோவில் அது மாதிரியான கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, இது முண்டகண்ணியம்மன் கோவில், திருவேற்காடு, மாங்காடு, பட்டீஸ்வரம் அந்த மாதிரியான கோயில்களுக்கு போய் அங்கெல்லாம் விளக்கேற்றி நீங்கள் வணங்கலாம். இதெல்லாமே வந்து ராகுக்குரியவை, கேதுக்குரியவை விநாயகருக்கு தான். பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையாரை வணங்கலாம். முடிஞ்சால் ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணலாம், ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லது. இதெல்லாம் செய்தீங்கன்னா அப்புறம் இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு டியார் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து நம்மளை ஒன்றுமே கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்கவும் போகிறதில்ல. அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. 9 வீட்டில் ஏற்கனவே நல்லதாக சனியும் குருவும் இருக்கிறதுனால அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. இருக்கவே இருக்குது அனுமாரையும் குரு பகவானையும் உங்களுடைய குருவையும் எல்லாம் வணங்கினாலே இந்த குருவும் சனியும் உங்களுக்கு அபரிமித நன்மைகளை செய்ய போகிறார். மொத்தத்தில் கலப்பினமாக பார்த்தீங்கன்னாக்கா 2021 2020 வருடத்தை விட அபரிமிதமான நன்மைகளை ரிஷபராசிக்கு செய்ய போகிறார். அந்த பெஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல வருஷமாக அமைய போகிறது. அதனால் குட் லக் ரிஷபராசி ஃப்ரெண்ட்ஸ். மிதுன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கடந்த வருடம் எத்தனை பெரிய அல்லல்களை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்க பார்த்துட்டு உங்கள் ராசியை பார்த்துட்டு 6 கிரகங்கள் இருந்தன, அவையெல்லாம் உங்களை உற்று உற்று பார்த்து நீங்கள் வந்து சனி கேது எல்லாரும் உங்களை பார்த்த பார்வையில் ரொம்பவே நொந்து போயிருந்தீங்க கடந்த ஒரு வருஷமாக. ஆனால் அப்புறம் அது ஒன்றுன்னா விலகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடச்சி அப்புறம் அந்த குரு பயிற்சி ராகு கேத்து பயிற்சி ஒன்றுன்னா உங்களை வெளியே கொண்டு வந்தது. 2021 டோட்டலி அத்தனை கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. சனி பார்வை இருந்தது, அது வந்து உங்களை முடக்கி போட்டு உங்களை எதுவுமே, சில பேருக்கு வேலை கூட போயிருக்கலாங்க, சில பேருக்கு எந்த முயற்சியும் கைகூடமாயிருக்கும், கல்யாண முயற்சி, குழந்தை இந்த மாதிரி சில நன்மைகள்லாம் உங்கள் கிட்டே வராமல் ஆட்டம் காட்டிட்டு போயிருக்கும். இருந்துட்டு போகிறதுங்க, அது போன வருஷம் தானே. 2021 எப்படி இருக்கும், எப்பவுமே நெகட்டிவான பாஸ்டெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். கடந்த காலத்தில் இருந்த கவலைப்படக்கூடிய விஷயங்களெல்லாம் திருப்பி நினச்சி கூட பார்க்க வேண்டாம். நம்ம புதுசாக இப்போ புது வாழ்வு வாழ்வோம். அதனால 2021 எப்படி இருக்கும்னா நிச்சயம் கலப்பான பலன்கள் தான் இருக்க போகுது. ரொம்ப பெஸ்ட்டும் இல்லை ஒர்ஸ்ட்டும் இல்லைனாலும் அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. போங்க, நீங்கள் எல்லாருக்கும் இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்களா, காரணத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. இவ்வளவு காலம் உங்களுடைய ராசி மேலே தானே ராகு உட்கார்ந்துட்டு இருந்தார், 7 தானே கேது உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுத்தாரு, எப்படிப்பட்ட டென்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்தாரு, அப்போ வந்து நினச்ச எந்த காரியம் அது நடந்ததா, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ அல்லல் பட்டீங்க, எத்தனை விதமான சிரமங்கள் பட்டீங்க, அதெல்லாம் தீந்து போய் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஒன்று வந்தது பார்த்தீங்களா செப்டம்பரில்.
அதுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் நன்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தது உங்களுடைய உங்களை நேரடியாக பார்த்துட்டு உங்களுடைய ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவானும் நகர்ந்து போயிட்டார். நகர்ந்து போனால் அது எட்டாம் வீடு தானேங்க, அஷ்டம சனி தானேங்க அப்படின்றீங்க. அதுக்குரிய அவருக்குரிய பரிகாரங்களையும் பிரீத்திகளையும் பண்ணுறதுனாலையும் அவர் ஆட்சியில் வந்திருக்காருங்கிறதுனாலையும் அதிகமான கெடு பலன்களை தரமாட்டார். என்ன பண்ணுவார்னா உழைக்க வச்சு அதனால் நன்மைகளை கொடுத்துருவார்னு வேணால் எதிர்பார்க்கலாமே தவிர பயங்கரமான எந்த பலனும் உங்களுக்கு வராது. அதனால் வந்து மிதுனம் வந்து பயப்பட வேண்டாம், ஆனால் ஜாகிரதையாக இருக்கணுங்க. மிதுனத்துக்கு இப்போ இந்த வருஷம் ரொம்ப பெரிய நன்மை நடந்தது அப்படின்னா அது என்னன்னாக்க ராகு கேது பெயர்ச்சி தான். உங்களுக்கு 12 ராகு, 6 கேது, 8 குருவோட சனி. 8 வந்து குரு இருந்தால் என்ன நன்மை பண்ண முடியும், அவர் தான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து அவர் மறைஞ்சாலும் நீச்சமாக இருக்கிறதுனாலையும் நீச்ச பங்கம் அடைஞ்சதுனாலையும் உங்களுக்கு ஓரளவு நற்பலன்களை தர கடமைப்பட்டவராக இருப்பார். அஷ்டம சனிங்கிறது நிச்சயமாக நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். பொய்யெல்லாம் சொல்லி அவர் வந்து ஓஹோன்னு இருக்காருன்னு பொய் சொல்லி உங்களை ஏமாத்திர அப்புறம் என்னம்மா இப்படி சொன்னீங்களேம்மா இப்படி ஆயிடுச்சேம்மான்னு கேட்கக்கூடாது இல்லை நீங்கள். அதனால் வந்து 8 வீட்டுக்குள்ள சனியை நீங்கள் ரொம்ப கவனமாக நடத்தினீங்கன்னா சூப்பராக நல்லது தான் செய்வார் அல்லது கெடுதல் செய்யாமல் இருக்க போகிறார். இப்படி பார்ப்போம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல 12 ராகு, 6 கேது. நீங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் செய்துட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தடை தாமதப்படலாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கடந்த 1.5 வருஷமாக ஒரு விதமான திடீர்னு ஒரு முரட்டு குணம் வந்திருக்கும். நல்லவர்களை பகைச்சுட்டு இருந்திருப்பீங்க, நல்லவர்களுக்கு ஆகாமல் போயிருப்பீங்க. அதெல்லாம் இனிமே வந்து என்னாகும், எல்லோரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எல்லோரையும் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வருத்தப்படுவீங்க, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அதனால் வந்து அந்த வருத்தம் காரணமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம், அல்லது அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம். இதனால் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் தீரத்தான் போகுது. ஆனால் அது ஒன்று, உங்களுடைய குணமே கொஞ்சம் சாஃப்டாகுங்க. சாஃப்டாவது நல்லது தான். எனக்கா வந்து உங்களுடைய நிறைய நண்பர்கள்லாம் இழந்திருப்பீங்க. இப்போ வந்து 6 கேது வந்திருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பல புது விஷயங்களை சொல்லித்தருவார்கள். நல்லது செய்தாவது சொல்லித்தருவாங்க, இல்லை ஏதானோ ஒரு படிப்பினை கொடுக்கும்படியா அவங்களோ நீங்களோ நடந்துப்பீங்க. நம்ம நட்பில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு படிப்பினை கிடைக்கலாம். ஒரு சின்ன விரக்தி மனப்பான்மை வராமல் பார்த்துங்க. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய நட்பு, என்ன பெரிய நண்பர், இவனுக்கு நான் ஏன் இதை செய்தேன், ஏன் செய்திருக்க வேண்டாங்க அப்படி ஏதாவது யோசிக்கிறாம இருந்தால் அதெல்லாம் கிடையாது. எந்த நண்பர் நல்லவரோ, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரோ அந்த நண்பர் உங்களுடன் தொடர்ந்து இருப்பார், கட்டாயம் இருப்பார் என்ன நடந்தாலும். எந்த நண்பர் உங்களுக்கு நல்லவர் இல்லையோ, அவர்களால் பின்னாடி தீமையோ, அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், அவங்களோட செய்கைகள்னால சில கஷ்டங்கள் வரக்கூடிய நிலைமை வரலாம். அதனால் உங்களுக்கு யார் நல்லவங்களோ யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள உங்களோட இருக்க வச்சு மற்றவங்கள உங்கள்கிட்டேருந்து விலக்கி அவங்கள ரொம்ப பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சிருவார் பகவான். அதனால் வந்து நீங்கள் வந்து நட்பு பற்றின பயங்கள் வேண்டாம். சில நட்பெல்லாம் கட்டாக ஆகும், நிச்சயமாக இப்போவே சொல்கிறேன். 2021 சில நண்பர்களை கட் பண்ண போகிறீங்க, ஆனால் ரொம்ப நல்ல ரெண்டு பேருக்கும் நன்மை தான். அதனால் பின்னாடி ஒருத்தர் மீட் பண்ணி ரொம்ப மன்னிச்சுக்கடா, அன்றைக்கி மன்னிச்சுக்கடி, அன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன், அன்றைக்கி நான் அப்படி செய்திருக்க வேண்டாம் அப்படின்னு வருத்தப்படுவீங்களா இருக்கும். அது இருக்கட்டும், இப்போ நடக்கிறது இப்படி தான் நடக்கும். இப்போ இதனால் என்ன பண்ணலாம்னா ரெண்டு விஷயம். நீங்கள் வந்து நண்பர் அப்படின்னு ஏற்றுண்டவர் நிஜமான நண்பரான உங்களுக்கு முழுக்க புரிகிற வரைக்கும் ரொம்ப பர்சனலாக அவங்கள்ட்ட கிட்ட போக வேண்டாம், அவங்கக்கிட்ட வர விட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களோட விஷயத்தில் தலையிட்டு அவங்க கோபப்படுற மாதிரியான சில விஷயங்களை சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம் இல்லையா. அட்வைஸ் பண்ணுற பேர் வீணா அவங்கள டென்ஷன் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கனாக்கா நிச்சயமாக பிரச்சனை வராது நட்பு விஷயத்தில். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக இருக்க வேண்டியதான். இந்த 11 ராகு இருக்கிறதுனால செலவுகள் ரொம்ப குறையும். முன்னாடி ரொம்ப ஏன்னா அது செலவு இழப்பு தண்டனைக்குரிய வீடு. ஆனால் நீங்கள் பாவச் செயல்கள் செய்கிறவங்கனாக்கா, நீங்கள் தீய வழியில் ஈடுபடுறவங்கனாக்கா, சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழி நாடுறவங்கனாக்கா அதனால சில உங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கவே செய்யும். அப்போ அந்த விஷயத்துலேருந்தான் வெளில வந்துருங்க. சிம்பிள், உங்களுடைய தன்மையை மாற்றிட்டு நல்ல நல்ல விஷயங்களில் ஈடுபடுங்க. பாவத்தின் மூலம் உங்களுக்கு காசு வரும்னு மனசாட்சிக்கு தெரிஞ்சால் அந்த விஷயத்தையே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் வந்து அந்த 12 இடத்து ராகு கிட்டே நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நீங்கள் நன்மையே செய்து நன்மையே பேசி நன்மையே நினைத்து செயல்படுங்க. அதனால் தீமை வந்ததுன்னா அதை ஒரு பார்த்து பாரு, கபலியே இல்லை, நான் நல்லது தானே செய்தேன், எனக்கு பிரச்சனை வந்து எடுத்தேன்னா அது தானே விளங்கும், தானே எல்லாருக்கும் புரிஞ்சு கடைசியில் எல்லாருக்கும் மனசாட்சி உறுத்து தான் போகிறது.
அடுத்தது உங்களுக்கு வந்து அஷ்டம சனி இருக்கிறதுனால எட்டாம் வீட்டு சனிக்குரிய மரியாதையை செய்திருங்க. சனியுடைய பிரீத்தி பரிகாரங்கள்லாம் நான் வந்து சனி பெயர்ச்சி பலன்கள் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம், உங்களோட இது பண்ணலாம். அதே மாதிரி குருவும் எட்டாம் வீட்டில் இருக்கார். ஆனால் அவர் வந்து தீமை செய்ய மாட்டார். குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தெல்லாம் குரு பார்க்குறார். அதனால் காசு பணம் நிறைய வரும், குடும்பத்தில் நன்மை விளையும், எல்லாமே நன்னாக தான் இருக்க போகிறது, எல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தெல்லாம் குரு பார்க்குறார். அதனால் உங்களுடைய நாலாம் வீட்டை, அதாவது தாயார் கல்வி வாகனம் இதெல்லாம் குரு பார்க்குறது, இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது படுமோசமான வருடம் இல்லை, நல்லவர்களுக்கு நல்ல வருடம். நிச்சயமாக கடந்த ஒரு வருடத்தை விட எல்லா வகையிலையும் சூப்பர் வருஷம் 2021. நீ என்ன பண்ணலாம்னா, இந்த ராகு கேத்துக்குள்ள பிரீத்தி பரிகாரங்கள் செய்யலாம். லலிதா சகசிரநாமம், இந்த மாதிரியான துர்க்கையம்மன் கோவிலுக்கு போகிறது, இது போன்ற கோவில்களுக்கெல்லாம் போகலாம். குரு பகவானுக்கு நல்ல பிரீத்தி பண்ணலாம். அது என்னுடைய குரு பேச்சு வீடியோவில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட், நல்லா இருங்க. கடகராசிக்கு 2021 எப்படி இருக்க போகுது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் 11 வீட்டில் ராகுவும் 5 கேத்துவும் நேர் எதிராக 7 வீட்டில் குருவும் சனியும் இருக்காங்க. இந்த 4 கிரகங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னாலே போகிறோம். மற்ற கிரகங்கள் அவ்வப்போது இடம் மாற போகிற கிரகங்கள். இந்த 4 கொஞ்சம் அதிக காலம், குரு வந்து 1 வருஷம், ராகு கேத்து 1.5 வருடம், சனி 2.5 வருடம். இவங்கள்லாம் இந்த வீடுகளில் இத்தனை வருஷம் தங்க போகிறதுனால இவங்களுடைய பலன் பார்த்தாலே பெரும்பான்மையான உங்களுடைய ராசி பலன் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகப்படி நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அது பிரகாரமும் நமக்கு வந்து ஜாதகப்படி உங்களுடைய தசை புக்தியை பொறுத்து அதுவும் நன்மைகளோ கூடுதலான நற்பலன்களோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். இப்போ வந்து நம்ம வந்து கடக ராசிக்கு பார்த்தோன்னா, அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது இந்த வருஷம், ரொம்ப அருமையான கிரக அமைப்பு. 11 வீட்டில் ராகு, 11 வீட்டில் ராகுன்னா அந்த சில கிரகங்கள் சில இடத்துல இருந்தால் மட்டுமே நற்பலன்களை அதிகம் தர முடியும். அதனால் வந்து 11 லாபஸ்தானத்து வீட்டில் அமர்ந்த ராகு பொறாக்குறைக்கு அருமையான குரு பார்வையும் அந்த வீட்டுக்கு இந்த வருஷம் கிடச்சி போயிடுறது. 2021 வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்பாட் இயர் தான். எனக்கு வந்து இந்த குரு பார்வையும் அந்த வீட்டில் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு அதிகமான வருமானம் மற்றும் லாபத்தை தரப்போகிறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செலவு, ரொம்ப இழப்புகள் அதெல்லாம் ரொம்ப இருந்தது. ரொம்ப நிறைய விஷயத்தில் மன வருத்தங்கள் இருந்தது. குழந்தைகள் விஷயத்துலேயோ எந்த விஷயத்துலேயோ கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருந்தது. குறிப்பாக அலுவலகத்தில் வந்து உங்களை வெளிநாடு அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய டென்ஷன் இருந்தது. அது நடக்காமையும் போச்சு. நிறைய விஷயங்கள் கவலை அளிப்பு தான் இருந்தது. ஆனால் 11 வீட்டுக்கு இந்த வருஷம் ராகு வந்தாச்சு. இது வந்து ஒரு 2 மாதம் ஆறுது. ஆனால் 2021 ஒரு ஹோல் இயர் எஃபெக்ட், முழு வருடத்துக்கான பலனை பார்த்தோம்னாக்கா, ராகு 11 5 கேது, 7 வீட்டில் குருவும் சனியும், இந்த காம்பினேஷனே ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்க. உங்களுடைய ராசிக்கு நேரடியாக குரு பார்வை வந்திருக்குங்க. இதனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். சில நல்ல உங்களுடைய மனத்திலையும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். ஒரு சின்ன ஒரு நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் ரொம்ப நொந்து போயிருந்தாலோ, வருத்தத்தில் இருந்தாலோ, விரக்தியில் இருந்திருந்தாலோ, அதெல்லாமே இந்த வருஷம் மாறும்படியான சம்பவங்கள் நடக்கும். உங்களுக்கு அலுவலகத்திலோ குடும்பத்திலோ சில சுப நிகழ்ச்சிகளுக்கு காத்திருந்தீங்க, மனம் அப்படியே நொந்து போயிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நிறைவேறும், நல்ல விஷயங்கள் நிறைவேறும். 7 வீட்டில் இருக்கிற குரு வந்து உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் செய்ய போகிறார். அந்த நன்மைகள் கூட இருக்கிற சனியால் கொஞ்சம் தாமதமாகலாம், அவ்வளோதான். சில சின்ன தாமதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கே சனி பார்வை இருக்குது இந்த வருஷம். அதனால் வந்து உங்களுக்கே கூட சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்குமே தவிர எந்த நன்மையும் நடக்காமல் போகாது, நிச்சயமாக நடக்கும். 5 வீட்டில் கேத்து இருக்கார்,
குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் வர சான்ஸ் இருக்கு. அதை விடாதீங்க. நீங்க அதை வந்து நீங்க அன்பால வெல்வீங்க. உங்களோட குணமே அப்படிதான். எப்படியாவது என்ன வந்து உங்களுடைய மனம் வந்து அலைப்பாய்ந்து எந்த பிரச்சனையும் எப்படி தீக்கலாம் என கடகராசி ராசிநாதன் வந்து சந்திரன் இல்லையா, அவர் வந்து அப்படியே மனதை நல்லா அப்படியே போட்டு பரட்டி போட்டு யோசிக்க வச்சு உங்களை என்ன செய்யணும் செய்ய வச்சிருவாரு. செய்திருவீங்க நீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டயத்துல என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வந்தால் அந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து அனுசரித்து போயிடுங்க. இதமாக எடுத்து சொல்லுங்கள். கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, அவங்களுக்கு வந்து திட்டாதீங்க, சாபம் வைக்காதீங்க. மற்றபடி குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் வந்து இப்படி நகர்ற போது இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றா மாறிட்டே தான் போகும். ஆனாலும் அந்த வீட்டில் இருக்கிற கேது வந்து குழந்தைங்களுக்கு மன வருத்தமோ மன உளைச்சலோ கஷ்டமோ கவலையோ கொடுக்காதபடி நீங்கள் பார்த்துக்கணும். அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, அவங்க சரியான விஷயங்கள் செய்கிறாங்களா, நண்பர்கள் கரெக்டாக இருக்காங்களான்னு. இதுக்காக உடனே யார்கிட்ட போனேன் யாரோட போனேன் வந்த அப்படி கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு அது அந்த குழந்தைங்களுக்கு தோளில் கை போட்டு அன்பாக ஆதரவாக பேசினீங்கனாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு குழந்தைங்களால பிரச்சனை வரப்போகிறது இல்லை. குரு நல்லா இருக்கார். இந்த வருஷம் குரு உங்களுடைய நேரடியாக ஏழை உட்காந்து உங்களை பார்க்குறாருங்கிறதுனால குரு வந்து உங்களுடைய குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளால் மன உளைச்சல் வரக்கூடாது. சம்பாத்தியம் நியாயமாக நிறைய வரணும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. இருந்தாலும் அஞ்சில் இருக்கிற கேது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த புரிதலையும் நட்புணர்வையும் மாத்திரக்கூடாது இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்காங்க. அவங்கள அனுசரித்து கொஞ்சம் அவங்க போகிற வழியில் போய் அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல குரு வட்டமாக ஒரு கைடன்ஸ் வட்டமாக இருந்து அல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உதவிகள் செய்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்தது ஏழில் இருக்கிற சனியும் குருவும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய கொஞ்சம் பிடிவாத தன்மையை அதிகரிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பீங்க நீங்கள். அந்த குணத்தை சனி பகவான் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பிடிவாதத்தை அதிகரிக்கக்கூடும். அது வேணாங்க. நம்ம பிடிவாதமாக இருந்து என்ன, சில நல்ல விஷயங்களுக்கு பிடிவாதமாக இருந்து தான் ஆனோம். நான் நியாயமாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், நான் என்ன நீ எப்படியும் என்னை மாற்ற முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்கீங்களா, சூப்பர், சபாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் சில தேவையற்ற பிடிவாதங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். தேவையில்லாத இது இப்படி விட்டு கொடுக்க மாட்டேன், அது குடும்பத்தோட நன்மைக்காகவோ நண்பர்களோட நன்மைக்காகவோ அலுவலகத்தோடைய நன்மைக்காகவோ சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டி வந்தால் கொஞ்சம் இறங்கி போயிடுங்க, அனுசரித்து போயிடுங்க. கூட இருக்கிற குரு அதெல்லாம் பார்த்துப்பாரு, செய்ய வைப்பாரு. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் இறங்கி வாங்க. குறிப்பாக அது ஏழாம் வீடு, அதாவது கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் வீடு அப்படிங்கிறதுனால கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ உங்கள் பிடிவாதம் அதிகமாக வேண்டாங்க. கொஞ்சம் இறங்கி போங்க. ஏன்னா வாழ்க்கை நம்ம அவங்க கூட தான் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தாக போகிறோம். தூக்கி வெளியே போட்டுற முடியாது, கூடாது. கணவரோடையோ மனைவியோடையோ சனி காரணமாக சின்ன சண்டைகள் வந்தால் வராது. ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிற கூட இருக்கிற குரு பார்த்துப்பாரு. அதனால் வந்து பெரிய தப்பான முடிவுகள் எடுத்துடாதீங்க. எந்த பெரிய முடிவுகளுக்கும் யோசித்து எடுங்க, அப்படி தான் எடுப்பீங்க. ஆனால் அவசர முடிவுகள் வேண்டாம். அதனால் நன்னா தான் இருக்க போகிறது. ஏழாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களை வந்து உங்களை பார்க்கறதுனால எதுலேயுமே நீங்கள் வந்து நேர்மையான செயல்கள் தான் செய்வீங்க, தப்பான செயல்கள் செய்யவே மாட்டீங்க. குரு உங்களை பார்க்குறாருங்கிறதுனால உங்களுடைய மனதில் வந்து இரக்க சுபாவம் அதிகமாகும். ரோட்டில் ஒரு பசு மாடு இல்லைனா கூட போய் அதுக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு வருவீங்க. நீங்கள் அந்த மாதிரியான தன்மைகள் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இந்த நாலு கிரகங்களுடைய பலன்கள்னால உங்களுக்கு இந்த 2021 வருடத்தில் கலப்பினமான பலன்கள் இருந்தாலும் குரு பார்வை காரணமாகவும் இந்த ராகு 11 இருப்பதன் காரணமாகவும் அதிகபட்ச நற்பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் சறுக்காமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். அது வந்து உங்கள் கையில் இருக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகும். அதை நீங்கள் சரி பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களுடைய செயல்கள்னால். இந்த 5 வீட்டில் இருக்கிற கேத்துவுக்கு நீங்கள் கட்டாயமாக சில பரிகாரங்கள் பண்ணி தான் ஆகணும். கேத்துனா முக்கியமாக விநாயகருக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ போடலாம். சதுர்த்திகளுக்கு 2 வளர்பிறை தேய்பிறை, அதாவது சங்கடகர சதுர்த்தியும் இன்னொரு சதுர்த்தியும், எல்லா சதுர்த்திக்குமே நீங்கள் தேங்காய் உடைச்சி நெய் நிரப்பி விளக்கேற்றி அவர் வழிபடலாம். முடிஞ்சால் கணபதி ஹோமம் செய்ய முடியும்னா வீட்டில் செய்யலாம். ரொம்ப எளிமையாக கூட செஞ்சிடலாம். ஒன்று நீங்கள் ஊரெல்லாம் கூட்ட போகிறதில்ல, எளிய முறையில் நீங்கள் ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு வீட்டில் ஒரு சின்ன ஹோமம் பண்ணிடலாம். அதை நவகிரக ஹோமமாகவே பண்ணால் இன்னுமே நல்லது, ரொம்பவே நல்லது. அப்புறம்
இந்த ராகு கேத்துக்குள்ள பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டாக்க ரொம்பவே நல்லது. ராகு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு, ஆனால் அந்த ராகு ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ண, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பகை வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் பகைச்சிக்க வேண்டாம், அவங்க வந்து இயல்பாக தான் இருப்பாங்க, உங்களுக்கு தேவையில்லாத கோபம் வரக்கூடாது இல்லையா. அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராகுவுக்கும் ஒரு பரிகாரம் என்னென்னா அம்பாள் துர்க்கை வழிபாடு, லலிதா சகஸ்ரநாமம், இதெல்லாமே சொன்னீங்கனாலேக்கே உங்களுக்கு பாதி பிரச்சனை ஓவர் ஆகிடும். நீங்கள் வந்து துர்க்கை கோவில், இந்த மாங்காடு, திருவேற்காடு, பட்டீஸ்வரம், முப்பாத்தம்மன், முண்டக்கண்ணி அம்மன், இது மாதிரி கோவில்களுக்கு முடியும்னா போகலாம், விளக்கேற்றலாம். இல்லை இப்போதைக்கு எல்லாம் சரியாக போகிறது, கொரோனாலாம் சரியாக போகிறது, 2021 நீங்கள் கோவில் கோயிலாக தைரியமாக போக போகிறீங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2021 இஸ் கோயிங் டு பி ரொம்ப நன்னா இருக்க போகிறது. அந்த ரெண்டாவது பாதியில், அதாவது ஏப்ரலுக்கு அப்புறமே நிலைமை ரொம்ப சீரடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நாலு இடம் போக முடியும், தைரியமாக போகக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எல்லா கோவில்களுக்கு போக முடியலையா, சரி வீட்டிலேயே துர்க்கை பிள்ளையா, சனிக்காக வேண்டி அனுமார், அது சனி சனி பிரீத்திகள் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சனி பிரீத்திகள் செய்யுங்க. குரு கொஞ்சம் வீக் ஆகிட்டதுனால குருவுக்கான பிரீத்திகள் செய்யலாம். அவருடைய பார்வைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குங்க. இந்த வருஷம் நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பார்க்காத பணமெல்லாம் வரப்போகுது. போன வருஷம் வந்து கொடுத்துட்டு வரவே வராதுன்னு நினச்ச அமௌண்ட்டெல்லாம் இப்போ வரும். ஒருவேளை நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணியிருந்தா ஷேர் மாதிரி எதுலையாவது, அதெல்லாமே நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்து நல்லா வளர்ந்து உங்ககிட்ட வரும். இதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கலாம், இந்த வருஷம் நன்னா தான் இருக்குது. ராகு கேதுவுக்குள்ள பிரீத்தி பரிகாரங்கள், சனி மற்றும் குருவுக்குள்ள பரிகாரங்கள், இவங்கெல்லாம் நல்ல நிலமையில் இருந்தால் கூட பரிகாரம் பண்ணால் இன்னும் அதிக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா. அதனால் இந்த நாலு கிரகத்தையும் கவனிச்சுக்கோங்க. எல்லா கிரகத்துக்குமே வணக்கம் செய், எல்லா தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இதெல்லாம் விடாமல் நீங்கள் பிடிச்சிட்டீங்கனாலே இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆகவே கடகராசிக்கு குட் லக், ஆல் தி பெஸ்ட். ராசிக்கு 2021 ஆண்டு எப்படி இருக்க போகிறது, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டில் கேது, பத்தாம் வீட்டில் ராகு, ஆறாம் வீட்டில் குருவும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தோன்னாக்கா நாலாம் வீட்டில் கேது நல்லதாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி வேண்டாத நம்பிக்கையெல்லாம் கொடுத்து ஆமாம் சூப்பர்னு சொல்ல விரும்பலாம். ஆனால் அவருடைய கெடுபலன்களை குறைச்சி நல்ல பலன்களாக ஆக்கிறதுக்கான வழிமுறைகளை கடவுளர்களால் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னால் சொல்ல முடியும். நாலாம் வீட்டு கேது என்ன பண்ணுவார், தாயார் கல்வி வாகனம், இதனால் வந்து என்ன நாலாம் வீடுங்கிறது இந்த விஷயங்களெல்லாம் குறிக்கிற விஷயம். அது அப்போது தாயாருடன் நீங்கள் அனுசரித்து போய் தாங்க ஆகணும். அவங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. அவருடைய அவருக்கு வருத்தங்கள் கொடுத்து அவங்க நீங்களும் வருத்தப்பட்டு செய்கிறத விடவும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க பாருங்க. நாலாம் வீடு அந்த தாயார் கல்வி படிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் ஒருவேளை மாணவர் அல்லது மாணவினாக்கா ரொம்ப கவனமாக படிக்கணும் இந்த வருஷம். ஆனாலும் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு நல்ல நல்ல இடத்துக்கு குரு பார்வைகள் இருக்குது, அதனால கொஞ்சம் உங்களை சரி பண்ணிடுவார். ஆனாலும் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் படிப்பு விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி மாணவர்கள் கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அந்த கேத்து என்ன பண்ணுவார்னா கூடா நட்பு, இந்த தீய நண்பு தீய விஷயங்களில் மனது செலுத்துறது, கொஞ்சம் வேண்டாத டைவர்ஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் கேத்து பகவான் கொஞ்சம் விளையாடி பார்ப்பார். அதனால் வந்து கொஞ்சம் கேத்துவை கைகூப்பி வணங்கி ஐயா என்னை நீ காப்பாற்று அப்படின்னு நீங்கள் அந்த நாகத்துக்கிட்ட கேட்டு பிள்ளையார்கிட்ட கேட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய படிப்பை நல்லபடியாக கவனிச்சிட்டீங்கனாக்கா மாணவர்களுக்கு பெரிய கெடுதல்கள் வராது. ஓஹோன்னு ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓஹோன்னு ஆகும். அது வரைக்கும் சமமாக சீராக நல்லபடியாக போகிறதுக்கான வழிமுறையை பார்க்கணும்னா நீங்கள் வந்து படிப்பை நல்லபடியாக கவனிக்கணும். அடுத்தது வாகனம். வாகனம் வந்து உங்களுக்கு சில செலவுகள் வைக்கும், சில எரிச்சல் டென்ஷன் கொடுக்கும், பழைய வாகனத்தை மாற்ற வேண்டி வரும், உடனே மாற்ற முடியாமல் போய் ரொம்ப அல்லலாக இருக்கும். ஜாகிரதையாக அதை மெயின்டைன் பண்ணி, ஏன்னா ரோடு ஜாகிரதையாக போனால அதை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துனீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் இதுலேருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, நான் இதுலேருந்து ரொம்ப நன்னா வெளியில் வரணும்னு என்ன பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள், கேது பிரீத்திங்கிறது விநாயகரை நீங்கள் வழிபடுறது, விநாயகர் அகவல் சொல்லுங்கள், விநாயகருக்கு விளக்கேற்றுங்க, சதுர்த்திகளுக்கு அபிஷேக சாமான்கள் கொடுங்க, கோயில்களுக்கு அபிஷேக பொருட்கள் கொடுங்க. அபிஷேகம் செய்ய முடியும்னா வீட்லேயே குட்டி பிள்ளையார வச்சு ஒரு அபிஷேகமும் செய்யலாம்.
அது முடியும்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் சாத்தியம் உள்ளவர்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கேது உங்களை தினமும் பிள்ளையார காலை பிடிச்சிக்கங்க, அவருக்கு நாலு அருகம்புல காலில் போடுங்க. அருகம்புல் மாலையோ பூ மாலையோ எருக்கம்பூ மாலையோ கோவில்களில் போடுறதுனா தேங்காய் மாலையோ போட்டு டெய்லி அவரை சோப் போட்டிங்கன்னா அவர் உங்களை ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பார், பிரச்சனையே வராது. அதனால் பிள்ளையார் தாங்க அவர் பிடிச்சிக்கங்க. நாகங்கள் இருக்கிற கோவில்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. நாகம் உள்ள அம்மன் கோயில்களுக்கு, கல் நாகம் இருக்கிற கோயில்களில் போய் உங்களால் முடிஞ்ச வழிபாடுகளை செய்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் கோவில்களுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக போகிறது, கோவிட்லாம் போயிட போகிறது. அதனால் அடுத்த வருஷம் இதுக்கான சாத்தியங்கள் உண்டு. அதனால் நீங்கள் கோவில்களில் போயிட்டு தெய்வ அந்த ராகு கேதுக்குள்ள பரிகாரங்களை பண்ணி இந்த நாகம் இருக்கிற அம்மன் அவங்களெல்லாம் துர்க்கை அம்மனெல்லாம் வணங்கினீங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லா பல கெடு பலன்கள்லேருந்தும் வெளியே வந்துடுவீங்க கட்டாயமாக. ஆறாம் வீட்டில் சனியுடன் குரு இருக்கார். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. குருவுக்கு நீச்ச பங்கம் ஆகிடுது, சனி ஆட்சியில் இருக்கார். அதனால் நண்பர்களால் நன்மை விளையும். சனிங்கிறவர் நீண்ட காலத்தை குறிக்கிறவருங்கிறதுனால பல காலம் நீங்கள் பிரிஞ்சிருந்த நீண்ட கால நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, கூட படித்தவங்க, உடன் வேலை பார்த்தவர்கள், அது மாதிரி பல கால நட்பை நீங்கள் வந்து திருப்பி பேச்சப் பண்ணி அவங்களோட அதாவது வந்து கான்டாக்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பழைய நண்பர்கள் வருவாங்க. கூட இருக்கிற குரு என்ன செய்வார்னா அந்த நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டும் விஷயங்களை செய்வாங்க. நீங்கள் வந்து இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும், இந்த இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ண, இந்த கோர்ஸ் படிய, இது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களாக வந்து சேருவாங்க. அவங்களால நல்லது தான் நடக்க போகிறது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம், காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. காலில் எதுவும் பிரச்சனை வந்தால் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் வந்து பத்தாம் வீட்டில் ராகு இருக்கார். இவர் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அதனால் என்ன ஆகும்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ், நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிற வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கலாம், அல்லது உள்நாட்டு வேலையில் இருந்தீங்கன்னா உங்களை வேலை விஷயமாக அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடும். இது மாதிரியான வெளிநாட்டு சம்மந்தங்கள் உங்களுடைய வேலையோட உங்கள் ஜாபோட கனெக்டடாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. வெளிநாடு போக ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடமாக அமைய போகிறது. நீங்கள் போகத்தான் போகிறீங்க, அதனால் நிறைய நன்மைகள் வரும். ஏன் சொல்கிறேன்னா அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு. அதனால் நீங்கள் அலுவலகத்தில் என்ன செய்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல பலன் தான் இருக்க போகிறது உங்களுக்கு. எல்லாமே நல்ல ரிசல்ட்டாக தான் போய் முடிய போகிறது, லாபமாக தான் போய் நடக்க போகிறது. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2021 கலப்பினமான பலன்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னாக்கா வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் குடும்பத்தில் நன்மைகள்லாம் விளையும். இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயம் கெடுபலன்கள் அதிகம் இருக்காது. அந்த கெடுபலன்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பரிகாரங்கள் இருக்கவே இருக்குது. அப்போ வந்து என்னங்க பரிகாரத்தினால கெடுபலன் போயிடுமானா, போகாதுங்க. 100% வர வேண்டியது 20% போயிடும். முக்கியமாக அது உங்கள் மனசை பாதிக்காது. கெடுபலன்கள் வந்து மனசை பாதிச்சு ஐயோ இப்படி ஆகிடுத்தேன் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. அதனால நீங்க தெய்வத்தை பிடிச்சுக்கங்க. நல்லா தான் இருக்கு, நிறைய கிரகங்கள் நல்லபடியா தான் இருக்கு. கிரகங்களின் பார்வைகள் முக்கியமா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் தான் நடக்க போறது. எனவே சிம்மராசிக்கு ஆல் தி பெஸ்ட். ஒன்றாம் வருடம் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம். கன்னிராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது, ஐந்தாம் வீட்டில் குரு மற்றும் சனி, ஒன்பதாம் வீட்டில் ராகு ஆகியவர்கள் இருக்காங்க. முழுக்க முழுக்க சூப்பர் பலன் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் 90% நல்ல பலன்கள் தான் இருக்கும். எப்படி சொல்கிறோம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் என்ன பாடுபட்டீங்க, அர்த்தாஷ்டம சனி இருந்து உங்களை எந்த அளவு எவ்வளோ குறிப்பாக தொழில் அல்லது உத்தியோகத்தில் இருந்தவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திச்சு. படித்த மாணவர்களுக்கும் ஏன்னா நாலாம் வீட்டில் சனி இருந்ததுனால கல்வியும் ரொம்ப கஷ்டப்படுத்திது. சனி என்பதனால் அவர் வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிரமங்கள் கொடுத்தாரு. சனிங்கிறதுனால அவருடைய இது உங்களுக்கு உங்களுடைய வேலையிற்கான பலன்கள் கிடைக்காமல் இருந்தது. அந்த மாதிரியான எத்தனையோ கஷ்டங்கள் பட்டீங்க, அது எல்லாத்துலேருந்தும் மெல்ல 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 வெளியே வந்தாச்சு. இந்த December 27 நடந்த சனி பயிற்சியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் தான்.
அதே மாதிரி குரு நான்காம் வீட்டில் அவ்வளவா நல்லது செய்ய முடியாம இருந்தார். தன் வீட்டில் இருந்தாலும் கூட இருந்த சேர்க்கை காரணமாக ஆறு கிரகங்கள் சேர்ந்து உங்களோட நாலாம் வீட்டில் இருந்ததுனால தாயாரோட மனஸ்தாபம் வந்தது, கல்வி தடப்பட்டிருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ எதுக்குங்க பழசெல்லாம் நினைக்கணும். இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறது, அவ்வளோதான். எல்லா கெடு பலன்கள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்தாச்சு. ஐந்தாம் வீடுங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த வீட்டில் நல்ல காம்பினேஷன் இருக்கனால உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்மைகள் வரும். சனி அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய நல்ல வேலை மாற்றமும் இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மேலே மேலே ஆர்டர்ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். மேலே மேலும் நிறைய உழைக்க வச்சு அதற்கான ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து இருக்காங்க இல்லையா, குரு வந்து நீச்ச பங்கமும் ஆயிட்டார்ல, அதனால குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால மேலும் மேலும் உங்களை அதிகமாக உழைக்க வச்சு மாணவர்களாக தான் அதிகமாக படிக்க வச்சு எந்த துறையிலையும் எந்த வயதில் இருக்கிறவங்களும் அதிகமாக உழைக்க வைத்து அந்த உழைப்புக்கேற்ற நல்ல நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறாங்க இவங்க. சரி, ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்காரு, அது என்னங்க செய்வார் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு, தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வராமல் பார்த்துக்கணும். தந்தை வந்து என்ன சொன்னாலும் அனுசரித்து கேட்டு அதில் நன்மை இருந்தாக்க, இல்லை மாட்டேன்னு சொல்கிறதையும் ஒருவேளை நீங்கள் மறுக்கும்படியா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை சொன்னால் அதை அவர் புரிஞ்சுக்கும்படியா மென்மையாக நீங்கள் சொல்லி அவர்கிட்ட அனுசரித்து போக பாருங்கள். தந்தையோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவருக்கு சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ ஆலோசனைக்கு போகிறதோ அந்த மாதிரி செய்தீங்கனாக்கா ரொம்பவே நல்ல நல்ல ஒன்றும் பிரச்சனை அதிகம் இருக்காது. இந்த ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு, சௌபாகியஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அதிர்ஷ்டக்குறைவு கொஞ்சம் வந்தால் மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும். ஸோ அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, நான் அதில் போட்டேன் இதில் போட்டேன், நான் வந்து அந்த இது விளையாடினேன், அது மாதிரி காசு வச்சு விளையாடினேன், அதிர்ஷ்டமே வரலன்னு நீங்கள் நினைக்கிறத விட உழைப்பை நம்பிட்டு போங்க. நல்ல அருமையாக ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கார்ல, அவர் உழைக்கிறதுக்கு ஏற்ற பலனை கொடுக்குச்சு. நீங்கள் இதுக்கு வீண் குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்ம நம்ப வேண்டாம். அதே சமயம் இதே ஒன்பதாம் வீட்டுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை, அற்புதமான பார்வை இருக்குது. ராகுவையே குரு பார்த்து ராகு தன்வசப்படுத்தி ராகுவை தன்வசப்படுத்தி குரு தன்னை மாதிரி நன்மை செய்யறதுக்கான பண்ண வைக்க போகிறாரு. இப்போ ஒன்பதாம் வீட்டு குரு ரொம்ப ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுவாங்கல்ல, அந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதே வீட்டில் குரு பார்வைன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த வீட்டை குரு பார்க்கறதுனால உங்கள் தந்தைக்கு மலை போல வர பிரச்சனை பனி போல விலகிடும். தந்தைக்கு உங்களுக்கு சின்ன வாக்குவாதம்லாம் வரும்ல, அதுவும் சாரி டேடின்னு காலில் போய் விட போகிறீங்க. அப்புறம் ஒன்பதாம் வீட்டு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உழைப்பின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டமாக முடியும். சம்பள உயர்வே நீங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்னா நடக்கும். எல்லாமே உழைப்பின் அடிப்படையில் செய்கிற விஷயங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். குருட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கே குரு பார்வை இருக்கிறதுனால எதுவரையும் நீங்கள் இப்போ கடந்த 2.5 வருஷமாக அல்லது கடந்த 2.5 வருஷமாக சனி இருந்ததுனாலும் கடந்த 1.5 வருஷமாக கேது இருந்ததுனாலும் கடந்த 1 வருஷமாக அங்கே குரு இருந்ததுனாலும் ஏற்பட்ட அத்தனை பலன்களும் இப்போது மாறி நற்பலன்களாக மாறப்படுது. கடந்த வருடங்கள்லாம் நடக்காமல் நீங்கள் வருத்தப்பட்டீங்க இல்லையா, அது கிடைக்கலையே அது நடக்கலையேன்னெல்லாம், அந்த விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ இந்த வருஷம் போன வருஷம் நினைச்சது கூட நடக்கலை, இந்த வருஷம் நினைக்காத நன்மைகள் நடக்கும், நேர்மையான பாதையில் போகிறான். ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்காருங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. மூணாம் வீட்டில் கேத்து மறைஞ்சு உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ண போகிறார். சகோதரர்களோட ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்துக்குங்க, வந்தாலும் காலில் விழுந்து சாரி சொல்லிடுங்க, உங்களால் அது வராமல் பார்த்துக்குங்க. அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த பலன்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக டீல் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ராகு கேத்துக்குள்ளே பரிகாரங்கள் பண்ணிவிடுங்க. நாகம் பாம்பு உள்ள கோவில்கள், துர்கை அம்மன் கோவில்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போக முயற்சி பண்ணலாம். இல்லாட்டி வீட்டிலேருந்தே துர்கைக்கான ஸ்லோகங்கள், இந்த இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம், துர்கா அஷ்டகம், துர்கா அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லலாம். கேதுவுக்கு விநாயகருக்குள்ள பரிகாரங்கள்லாம் செய்யலாம். இந்த மாதிரி செய்துட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பாக இந்த ஒன்பதாம் வீட்டு பலன் என்ன கொடுக்க போகிறதுனாக்கா நீங்கள் நினைத்தும் பாராத நன்மைகளை கொடுக்க போகிறது. இந்த ஒன்பதாம் தந்தைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அவருக்கு தகுந்த வயது இருந்து அவருக்கு அதுக்கான முயற்சிகள் இருந்தால் தந்தைக்கு வெளிநாட்டில் வேலையோ அல்லது வெளிநாட்டிலிருந்து நன்மைகள் ஏதான ஒரு வகையில் வெளிநாட்டிலேருந்து நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணலான்னாக்கா கேதுவுக்குள்ள பரிகாரங்கள்,
பிள்ளையாருக்கு சதுர்த்திக்கு அபிஷேக சாமான், விநாயகர் அகவல் இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் வந்து ராகுக்குள்ள ஸ்லோகங்கள் துர்கைக்குள்ளது. அப்புறம் வந்து குரு உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் போயிருந்தாலும் கொஞ்சம் மறைஞ்சிருக்காருங்கிறதுனால குருவை நல்லா கெட்டியாக பிடிச்சுங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான குருவானாலும் ராகவேந்திர சுவாமியோ மகா பெரியவாளோ சாய்பாபாவோ அவங்கள நீங்கள் பிடிச்சிட்டாக்க அதுக்குரிய நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம், எதுக்குமே நீங்கள் கவலையோ பயமோ படவே வேணாம், அது நல்ல பலனை தான் இது தரப்போகுது. அதனால் 2021 வருடம் கடந்த எல்லா கடந்த பல வருடங்களை விட ரொம்ப ரொம்ப நற்பலன்களை தரப்போகுது. ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல தசை புக்தி நடந்தால் இன்னும் டபுள் ஜாக்பாட் தான். அதனால் கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகிறது 2021. ஆல் தி பெஸ்ட் கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸ். ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 2021 வருடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்க போகிறது. சில விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் பல விஷயங்கள் ரொம்ப நன்னாக இருக்க போகிறது. உங்களுக்கு வந்து 2 கேது 8 ராகு, என்னடா எடுத்து எடுப்பில் பயமுறுத்துறாங்களேன்னு பார்க்காதீங்க, சொல்கிறேன் அதுக்கு சில லாஜிக்கலி ரொம்ப நல்ல நன்மைகள் இருக்குது. அடுத்தது 4 வீட்டில் குருவும் சனியும். இந்த சனி வந்து அர்த்தாஷம சனி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அர்த்தாஷம சனி உங்களுக்கு இந்த 2.5 உங்களுக்கு கெடுபலங்கள் தரப்போகிறது இல்லை, இது வந்து உங்களுக்கு நன்மை தான் தரப்போகிறது. ஏன்னா சனி ஆட்சியில் இருக்க நிறைய உழைக்க வைப்பேன், ரொம்ப அபரிமிதமாக உழைக்க வைப்பேன். உங்களுக்கு அம்மா ஒருவேளை ஒர்க்கிங் லேடினா அம்மாவும் நிறைய உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன், அவர் ஆட்சி பெற்ற சனி இல்லையா, அதனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், ரொம்ப நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் பயப்பட வேண்டாம் நீங்கள். அப்புறம் வந்து கூட குரு இருக்காரு, 4 வீட்டில் குரு இருக்காரு, அவர் நீச்சமாக இருக்கார், நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் அம்மாவுக்கும் சரி தாயார் கல்வி வாகனம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தான் வரும். கல்வி வந்து மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு நீங்கள் விரும்பின கோர்ஸ் கிடைக்கும். இப்போ படிச்சிட்ருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல பலன்களும் நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கும். வாகனங்களில் பழுது இருந்தால் அதெல்லாம் சரி செய்து அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நல்லபடியாக அதை சரி பண்ணி ஓட்டுறதுக்கான இது கிடைக்கும். இல்லை பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிருப்பீங்க, 2.5 நினச்சிருப்பீங்க, அது நடந்திருக்காது, இப்போ அது நடக்க போகிறது. அப்புறம் வந்து 8 ராகு, இது வந்து 8 ராகுன்றது வந்து 8 ஆரோக்கிய ஸ்தானங்க. நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக தான் இருக்கணும். அதே நாங்கள் கவனமாக இருக்கிறீங்க அதை என்ன பண்ண முடியும், அது உடம்பு வந்தால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறீங்களா. ஜாகிரதையாக இருக்கலாம் இல்லையா, சில விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கான கவனமாக இருக்கிறதுன்றது சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரோட் ரூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த உடம்பை பார்த்துக்கணும்னா அதுக்கு என்னென்ன வகையில் கான்ஷியஸாக இருக்கணும், வந்துட்டு போகிறது அப்படின்னு இல்லாமல் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே நல்லாவே. ஆனால் ஒன்று, ஆரோக்கியத்துக்கு பெருசாக ஒன்று கெடுதல் வராது. ஏன்னாங்க ராகு இருக்குன்னு சொல்லிட்டு கெடுதல் வராதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, சில ராகுன்றது என்ன பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல தான், சில அந்த மாதிரி பூச்சி கடிகள் அந்த மாதிரி இருக்கலாம். அலுவலகத்தில் வந்து ஒரு விஷ சம்பந்தமான வேலைகள்ன்றதுனா விஷ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும். ரைட், எல்லாம் சரி, ஆனால் நமக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஒன்று இருக்குங்க, உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதாவது நான் குறிப்பிட்ட அந்த ராகுவை குரு பார்த்துட்ருக்காரு. இந்த குரு பார்வை காரணமாக ராகு வந்து என்ன பண்ணுவார்னாக்க, தன்னுடைய கெடுபலன்களை குறைச்சிட்டு குரு சொல்கிறபடி நடந்து கேட்க ஆரம்பிச்சிடுவார். அந்த இடத்துல குரு தான் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பார். அதனால் என்ன பண்ணுவார்னாக்கா, ராகு வந்து குரு சொல்படி கேட்டு, சரி நான் இவங்களுக்கு வந்து பெரிய பாம்பு கடி கொடுக்காமல் சின்னதாக ஒரு கொசு கடி கொடுக்குறேன் அப்படின்னு அதோடு முடிச்சுட்டு போயிடுவார். அதனால் என்ன வந்தாலும் பயப்படாதீங்க, ஆரோக்கியம் பயமாக தான் இருக்கும், பயங்கரமாக தான் எதாவது நடக்கும், ஆனால் அதுலேருந்து முழுக்க வெளிவந்து ரொம்ப நல்லபடியாக இருப்பீங்க. அதை செய்து கொடுக்க போகிறது நம்மளுடைய குரு பார்வை தான், அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று வந்து, ரொம்ப உழைக்க வைப்பார் கடவுள் உங்களை, ரொம்ப சனி பகவான் 4 இருக்கிற சனி பகவான் உங்களை ரொம்ப 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 உழைக்க வைக்க போகிறாரு. அந்த உழைப்புக்கேற்ற நல்ல நல்ல பலன்கள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், கட்டாயம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருதுங்க. இந்த வருஷம் ரொம்ப ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா, நீங்கள் என்ன நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க, இவ்வளோ பெரிய பதவிக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் வரும். ஒரு ப்ரமோஷனும் கிடச்சி, நீங்கள் நினைக்காத அளவு ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடச்சி, அது மாதிரி கிடைக்கலாம். அதோட எல்லாத்தையும் விட
உங்கள் ராசிக்காரங்களுக்கு, துலா ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன். அவர் வந்து அட்ராக்ஷன், முக வசீகரம், ஒரு சரிஷ்மா அது கொடுக்குறவர். அதனால் வந்து நீங்கள் ஒரு எங்கே போனாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் தான் அலுவலகத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடித்தரப்போகிறது. குறிப்பாக எதிர்பாலினம், தட் இஸ் நீங்கள் வந்து பெண்ணுனா ஒரு ஆண் மூலமோ, நீங்கள் ஆணுனா ஒரு பெண் மூலமோ நல்லது ஒரு முன்னேற்றம் அலுவலக ரீதியாக கிடைக்க போகிறது. அவங்க உதவி செய்ய போகிறாங்க, கூட இருக்கிற பணியாளர்கள், அந்த ஒர்க்கிங் கோ ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலதிகாரிகள் ரொம்ப உதவி பண்ணுவாங்க, உங்களை முன்னேற்றத்துக்கு வழி சொல்லுவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நாலாம் வீட்டு சனி உழைப்பவர்களுக்கு இன்னும் இந்த உழைப்பெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு இன்னுமே நன்னா இருக்க போகிறது. உடல் உழைப்பு அதிகமாகி அந்த மாதிரியான ஃபேக்டரியில எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் உழைப்பும் அதிகரித்து அதனால் லாபமும் நன்மையும் கூடுதலாக வரப்போகுது. இந்த ரெண்டாம் வீட்டு கேத்துவுக்காக நீங்கள் விநாயகரை வணங்கினாங்க, நல்லபடியாக விநாயகர் அகவல் இதெல்லாம் சொல்லுங்கள். விநாயகர் ஸ்லோகம் வேறு என்ன செய்ய தெரியும்னாலும் சொல்லுங்கள். பிள்ளையார் பட்டி போக முடியணும் போயிட்டு வாங்க, இல்லாட்டி கணபதி ஹோமம் வீட்டில் செய்ய முடியணும் செய்யுங்க. இந்த தெருக்கோடியில் இருக்கிற பிள்ளையாரானாலும் சரி, அது பெரிய கோவில்களில் இருக்கிற பிள்ளையாரானாலும் சரி, அவருக்கு சதுர்த்திக்கு தேங்காய் வடித்து நெய் நிரப்பி விளக்கேற்றுங்க. அருகம்பல் மாலையோ, எருக்கம்பூ மாலையோ, தேங்காய் மாலையோ, பூ மாலையோ, ஏதாவது ஒரு மாலையை சாத்துங்க அவருக்கு. சதா சர்வ காலமும் விநாயகரை வணங்கினால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தவறுதலான வார்த்தைகள் உங்கள் வாயை மீறி வந்து அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் கிளப்பாமல் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானமும் கூட, அதனால பேச்சு தவறுதலாக வராத படிக்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. இதை பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சு வேண்டான்னு முடிவு பண்ணால் வேண்டவே வேண்டாம். நாலு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்க. இதெல்லாம் விநாயகருடைய அந்த பூஜைகள்லாம் உங்களுக்கு சாதிச்சு கொடுத்துரும். நம்ம கேர்ஃபுல்லாக பேசுறதுக்கும் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கும் விநாயகர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். அதனால் அவருடைய அருள்னால குடும்பத்தில் உள்ளவங்களோட சண்டை வராமல் பார்த்துங்க. வீண் தேவையே இல்லாத தகராறுலாம் வரும் இல்லையா, தேவையானா நீங்களே சரண்டர் ஆகிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிடுங்க அவங்க கிட்ட. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி தானே, அதனால் வந்து கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட. அதே மாதிரி காசு வந்து சேமிக்க முடியாமல், ஏன்னா அது வந்து இது வந்து தனஸ்தானம் இல்லையா, காசு சேமிக்க முடியாமல் சில கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம், வலிந்து சேமிச்சிருங்க, வீண் செலவை குறைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து மற்றவங்களோட அனுசரித்து போனால் காசை வீணாக்கக்கூடாது. இவ்வளோ தான், மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவால் உங்களுக்கு நன்மை வரும், உங்களால் அம்மாவுக்கு நன்மை நடக்க போகிறது. உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் வரும். இவ்வளோ நாள் இருந்த சண்டையெல்லாம் நீங்கி ஒரு இதாகும். அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே ஆட்சியில் தான் இருக்கிற சனி பகவான் நாலாம் வீட்டில், அதனால சூப்பரான ஒரு நல்லுறவு நீடிக்கும் உங்களுக்கும் தாயாருக்கும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாயார் உங்களோட வந்து தங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அதனால் நல்லாவே இருக்குது இந்த வருஷம், ரொம்பவே நல்லா இருக்குது. நாம் இருக்கிற ஜாகிரதையிலையும் இருக்கணும், அலுவலகத்திலோ வீட்டிலோ அக்கம் பக்கத்திலோ குடும்பத்திலோ நம்ம வார்த்தைகளை, மைண்டோர் வேர்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து விட்டாலும், அதே மாதிரி ஆரோக்கியம் தானே தன்னை கவனிச்சுக்கும். குரு பார்வை காரணமாக ஆரோக்கியம் நன்னா தான் இருக்க போகிறது. இருந்தாலும் நம்ம வந்து ராகுவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, கொஞ்சம் நாகத்தெல்லாம் இது பண்ணி கருடனை சேவிங்க. முடியும்னா உங்களுக்கு சாத்தியம் இருக்கிறவங்க நாச்சியார் கோவில் அப்படின்ற இடத்துக்கு போய் கல்கருடனை சேவிச்சுட்டு வரலாம். இல்லாட்டி துர்கை அம்மன், லலிதா, அம்பாள் அம்மன், துர்கை அம்மன், முத்துமாரி அம்மன், படவேட்டம்மன், எந்த கோவில் எங்கே முடியும்னாலும் போகலாம். மாங்காடு, திருவேற்காடு போன்ற கோயில்களுக்கு போகலாம். அந்தந்த ஊரில் அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போகலாம், துர்கை அம்மனை வணங்கலாம். இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டிலே உட்காந்து ராகுகால நேரத்தில் ராகுக்கான பரிகாரங்கள் அந்த ஸ்லோகங்களை சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். இல்லைங்க நான் ரொம்ப பிஸிங்க, நான் ஆஃபீஸ் வேலை பண்ணுறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. துர்கையை மனதால் வணங்கி நீங்கள் அவங்கள பிரார்த்தனை பண்ணிங்க, இது போருங்க. ஆகவே துலாம் ராசிக்கு இந்த வருஷம் நிச்சயமாக மிக்சடான பலன்கள் இருந்தாலும் நம்ம குரு பார்வைகள்னால நல்ல பலன்களை அதிகம் எதிர்பார்க்க போகிறோம் நிச்சயமாக. அதனால் ஆல் தி பெஸ்ட் துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு 2021 வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறதுங்க.
விருச்சிக ராசி, ஒரு விஷயத்துல நீங்க வந்து குதிச்சு கொண்டாடி சந்தோஷப்படலாங்க. ஏழரை சனிக்கு டாட்டா சொல்ல போறீங்க, குட்பை சொல்ல போறீங்க. ரொம்ப நல்லவர் சனி. இந்த 7.5 வருஷம் உங்களை பிடிச்சி எந்த ஆட்டு ஆட்டினாலும் அதுல எல்லாம் ஒன்றும் பெரிய நீங்க ஒன்றும் கீழே விழுந்துடாமா, உங்களை காப்பாற்றிட்டு தானே இருக்கார் அவரு. கவலையே படாதீங்க, இன்னும் நல்லாவே காப்பாற்ற போற அந்த பயிற்சியால டிசம்பர் 27ஆம் தேதி பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா. அதனால 2021 அருமையான அற்புதமான வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது. உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இத்தனை காலமாக 2ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் அழகாக போய் 3ஆம் வீட்டில் உட்கார போகிறாரு. அது மறைவிடம், அங்கே ஆட்சியாக இருந்தாலும் குருவை நீச்சபங்கம் பண்ணிடுறாரு. அப்புறம் உங்கள் ராசி மேலேயே, உங்கள் விருச்சிக ராசி மேலேயே கேது உட்கார்றாரு. உங்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகு உட்கார்றாரு. இதனால் என்ன பலன்னா, மிக்சடான பலன்கள் தாங்க. ஓஹோ நற்பலன்கள்லாம் சும்மா வீணாக சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரேடியாக போச்சு அதை இல்லவே இல்லைன்னு தப்பாகவும் சொல்ல முடியாது நம்மளால். அதனால் வந்து இப்போ ராசி மேலே இருக்கிற கேது என்ன கொடுப்பார்னா, தேவையில்லாத விரக்தி கொடுக்காமல் பார்த்துக்கங்க. என்ன வாழ்க்கை என்ன போ, நான் என்ன பண்ணாலும் அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு இது கிடச்சதே அது கிடச்சதே அப்படின்ற நன்மைகள் எல்லாம், கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, உங்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய கிடைத்த நன்மைகளெல்லாம் மட்டும் யோசிங்க. 2021 மோசமான வருடம் கிடையாது, சூப்பரான வருடம். உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிக்கு பைசன உங்களோட அற்புதமான வருடங்கிறத மைண்டை நினைவு வச்சுங்க. தேவையில்லாத கற்பனை விரக்தி வராமல் பார்த்துங்க. எனக்கு இது வள்ளியே அது கிடைக்கலையே நினைக்கிறத விட இது கிடைச்சதே இது வந்ததேன்றது நல்லதெல்லாம் நினச்சிங்க. 3ஆம் வீட்டில் சனி மறைஞ்சிட்டார். அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு இவ்வளோ நாளும் எவ்வளவோ உழைச்சு நீங்கள் வந்து அதில் பாதிக்க, அந்த உங்கள் உழைப்பு கேட்குற சம்பளம் கிடைக்கல, வருமானம் கிடைக்கல அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. என்னை யாருமே பாராட்டலை, என்னை யாருமே கண்டுக்கலை, நான் எவ்வளோலாம் செய்தேன், என்னை யாருமே ஒன்றுமே கவனிக்கலையே அப்படிங்கிற அந்த வருத்தம், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கி போச்சு, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு 2021ஆம் வருடம் பிறக்கும் போதே இந்த வருட நன்மைகளை கொண்டு வருங்க உங்களுக்கு. அதோட வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகு. எனக்கு அது 7ஆம் வீட்டில் ராகுனா அது நல்லதா அப்படின்னா, பல வகையில் ரொம்ப நல்லது. ஒரே காரணம், அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்க, அது பெரிய நல்ல காரணங்க. 7ஆம் வீட்டில் ராகு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்கள் மனைவியுடனோ கணவருடனோ லைஃப் பார்ட்னருடனோ சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். அநேகமாக நீங்கள் தான் சண்டை வலிப்பீங்க, அதனால் அது இல்லாமல் பார்த்துட்டிங்கனாலே போகிறோம். இத்தனை நாளும் உங்களுக்கு 7ஆம் ரசனை அமுக்கி வச்சு இப்போ கிளம்பி போனதுனால ஒரு விதமான நம்பிக்கையும் சந்தோஷமும் வீரமும் வர்றதுனால கடகடன் வார்த்தைகளை கொட்டத்தோணும். அப்படி செய்யாதீங்க. மனைவி அல்லது கணவர்கிட்ட கண்டிப்பாக அனுசரித்து போகணும். அவங்களால் அனுசரிக்க முடியாத நிலைமையில நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க அது மாதிரி செய்தாலே என்ன, எப்படி பார்த்தாலும் நீங்கள் தழிஞ்சு போகணும். ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்ததுனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகிறது. அதனால் வந்து புது மனைவி அல்லது புது கணவர் அவங்கள வந்து உங்களுக்கு புரியவே புரியாது இல்லையா, புதுசாக தானே பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிற வரைக்குமாவது நீங்கள் அவசரப்பட்டு எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ வார்த்தை எதுவோ இல்லாமல். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை வரவே வராது. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் அந்த மாதிரியான ஊழல்கள் அதெல்லாம் வந்தால் கூட குரு பார்வை காரணமாக சட்டுன்னு உடனடியாக ஒரு புரிதல் வந்துடும். இந்த சண்டைகள்லாம் உடனே நீங்கி போயிடும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். 7ல் இருக்கிற ராகு என்ன செய்வார்னாக்கா, உங்கள் கணவர் அல்லது மனைவிக்கு வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வேலை கிடைக்க செய்வார். கொஞ்ச காலத்துக்கு அதனால் பிரிஞ்சிருக்க வேண்டி வரும். ஒரு வகையில் நல்லது தான். 7ஆம் ராகு இருக்க ஒரு சின்ன பிரிவு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். கூட இருக்கிறத விடவும் பிரிஞ்சிருந்தது, அது ஒன்றும் பெரிய பிரிவாலாம் இருக்காது. சில மாதங்களுக்கான பிரிவாக தான் இருக்கும். குரு பார்க்கறதுனால விரைவில் சேர்ந்துருவீங்க, ரொம்ப சீக்கிரம் சேர்ந்துருவீங்க. அவருக்கு வந்து வேறு நாட்டில் வேலை கிடச்சி போனாலும் விரைவில் நீங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம். பிஸ்னஸ் பார்ட்னரோட நீங்கள் அனுசரிக்கத்தான் வேணும். புரிஞ்சுக்கங்க, அவர் வந்து என்ன சொல்கிறார், ஏன் சொல்கிறன்றத புரிஞ்சுக்கங்க. பேராசை பொறாமை வேண்டாம். அதாவது வந்து இவனும் சம்பாதிக்கிறது, ஆனால் எப்படியாவது இவன்கிட்டேருந்து வாங்க பார்க்குறேன், குறைச்சிடணும், அவனோட லாபத்தை குறைச்சி கணக்கு காட்டுறேன்ற தீய வழியோ, ஒரு பாவமான வழிகளில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைச்சாலோ மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். மற்றபடி எல்லாருக்கும் பிரச்சனை வரவே வராது. நல்லதை நினச்சி நல்லாவே அனுசரித்து போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டார். அதனால் தைரியமாக இருங்க. என்ன செய்யணும்னு ஒன்றுமே இல்லைங்க. ராகுக்கும் கேத்துக்கும் நல்ல பரிகாரங்கள் செய்திட வேண்டியதான். உங்கள் ராசி மேலேயே கேத்து இருக்கிறதுனால சலிப்பு வெறுப்பு கொடுக்காதபடி நீங்கள் தான் இழுத்து பிடிக்கணுங்க.
அதனால் அதுக்காக என்ன செய்யணுன்னாக்கா நீங்கள் வந்து அம்பாள் அம்மன் துர்கை அம்மன் இவங்களெல்லாம் வணங்கலாம். கேத்துனாக்கா வந்து உங்கள் ராசி மேலே இருக்கிற கேத்துவுக்கு நீங்கள் யாரை வணங்கணுன்னா பிள்ளையாரை விநாயகர் தான். விநாயகருக்கு விநாயகர் அகவல் சொல்கிறது, விளக்கேற்றுறது இதெல்லாம் செஞ்சீங்கனாலே போகிறோம். சனி சூப்பரான இடத்துக்கு போயிட்டார். குரு வந்து மூன்றாம் இடத்தில் நிச்சயமாகி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. நிச்சபங்கமும் ஆயிட்டார். சகோதரர்களால் சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை. இவ்வளோ நாளும் சகோதர சகோதரிகளோட சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும். ரெண்டு பேரும் சாரின்னு சொல்லி அசடு வழிவீங்க, ரொம்ப சந்தோஷங்க. பிரதர் சிஸ்டர்ஸோட நல்ல அனுசரணையான போக்கு வரும். அவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்திருந்ததுன்னா இவ்வளோ நாளும் அவங்களுக்கு நல்ல உழைக்க வைப்பார் சனி பகவான் அங்கே இருக்கார்ல. அதனால் சகோதர சகோதரிகளை நிறைய உழைக்க வச்சு அவங்களுக்கு நற்பலன்கள் கொடுப்பார். உங்களுக்கு வந்து இத்தனை நாளும் என்ன இருக்குன்னா தேவையற்ற இடங்களில் அசட்டு துணிச்சல் தைரியம் வந்திருக்கும், தேவையான இடங்களில் தைரியம் குறைஞ்சிருக்கும். இது ரெண்டுமே இப்போ மாறப்போகிறது. தேவையான இடத்துல துணிச்சலாக உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி கரெக்டாக எப்படி சொல்லணுமோ இனிமையான வார்த்தைகளை இல்லை இது சரியில்லைன்னு தோன்றுறது அப்படின்னு கொஞ்சம் மென்மையாக சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்ட போகிறீங்க. இப்போது அந்த தேவையற்ற துணிச்சல் இல்லாமல் தேவையான துணிச்சல் இருக்கும், அசட்டு தைரியம் போகும். அது ரெண்டுமே நல்லது பண்ண போகிறது. உங்களோட அந்த மூன்றாம் வீட்டில் வந்த சனியும் குருவும் சேர்ந்து அதை பண்ண போகிறாங்க. உங்கள் துணிச்சலோட விளைவுகளும் நல்ல விளைவுகளாக இருக்குங்க. நீங்கள் வந்து துணிஞ்ச ஒரு விஷயம் சொல்லி இது இப்படி பண்ணாத பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதோட பின்விளைவு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் ரொம்ப அநேகமாக ஏழரை சனிலேருந்து வெளியே வந்தனால 99% ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்குது. அதனால் குட் லக், ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசிக்கு 2021 எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமான அமோகமான நற்பலன்கள் தான். ஏன்னா ரெண்டு மூணு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக உங்கள் ராசி மேலே அழுத்திட்டு இருந்த ஆறு கிரகங்கள் ஒன்றுன்னா விலகி கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் பட்டப்பாடு தெய்வத்துக்கு தான் தெரியும். உங்கள் ராசி மேலே ஏராளமான பாவ கிரகங்கள் உட்கார்ந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, எந்த கிரகமும் பாவம் கிடையாது. ஆனால் அந்த ஏராளமான கிரகங்கள் அமர்ந்து உங்களை ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிரகமாக விலகி போய் இப்போ வந்து சனி மட்டும் மிச்சம் இருந்தவர் இதோ இந்த டிசம்பர் 27 கிளம்பி போய் 2021 பொலிவாக செய்துட்டார். உங்கள் மேலே அழுத்திட்டு இருந்த பல கிரகங்கள் நகர்ந்ததோடு ஏழரை சனியின் கடைசி பாதத்துக்கு வந்தாச்சு. அது இதுதான் வந்து கொஞ்சம் அதிக பலன்களை செய்ய போகிறது. ஏழரை சனி வந்து கடைசியில் தான் முழிச்சுப்பார், ஐயோ நம்ம கிளம்ப போகிறோமே இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே நினைப்பாருலாம் சொல்லுவாங்க தான். ஆனால் இந்த முறை ஆட்சியில் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதனால் சனி கெடுப்பலன்கள் தரமாட்டார். அதை விடவும் ரொம்ப அருமையாக 2021 என்ன அமைப்பு இருக்குன்னாக்கா ராகு கேத்து ஒன்று செப்டம்பர் மாதம் பேர்ந்தது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு தான் பெஸ்ட் அண்ட் சூப்பர் பலன்கள் கொடுக்க போகிறது. அது என்னென்ன, ஆறாம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் கேத்துவும் அமர்ந்துட்டாங்க. இதை போல் ஒரு அருமையான அமைப்பு பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து ஜாக்பட்டாக உங்களுக்கு இந்த வருஷம் அவ்வளோ நல்லா இருக்குது. என்ன ஒன்று, இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற சனிக்கு தகுந்தவர் நீங்கள் வந்து நல்ல நேர்மையான உழைப்பை ஜாஸ்தி பண்ணிக்கணும். சட்டின்னு வார்த்தைகளை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. கூட இருக்கிற குரு பார்த்துப்பார் உங்களை, ஒரு அனாவசிய வார்த்தைகள் சொல்லிடாதபடியும் மற்றவர்கள் மனதை நோகடிக்காதபடியும் குரு பார்த்துப்பார். நீங்கள் வந்து இந்த 12ஆம் வீட்டில் கேத்துங்கிறது சூப்பருங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இன்னும் ஒரு 1.5 வருஷமாக உங்கள் ராசி மேலே தான் கேத்து உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு சின்ன சலிப்பு கொடுத்தார், என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நொந்து போக வச்சார். உங்களை பாவ வழிகளில் கூட அழிச்சிட்டு போயிருக்கலாம் அந்த கேத்து, இப்படி எதாவது நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. 12ஆம் வீட்டில் கேத்துங்கிறது ஒரு நல்ல மனசுக்கு அமைதியான நிலையை கொடுப்பார். செலவுகளை குறைப்பார். 12ஆம் வீட்டு கேது வந்து செலவுகளை குறைச்சி விடுவார். 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயில் வரத்துக்கும் அந்த வார்த்தைகள் பலிதமாகறதுக்கும் உதவி பண்ணுவார். குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும். குடும்பத்தில் இத்தனை காலம் புரிதல் இல்லாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் நல்லபடியாக ஆகும். சிலருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுனாலையோ குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகிறதுனாலையோ குடும்பத்தில் ஒரு அடிஷ்னல் மெம்பர் கூடுதல் மெம்பர் ஒருத்தர் வரலாம் வீட்டில். அதனால் வந்து ரொம்ப நன்னாகவே இருக்குது இந்த வருஷம். அதை விடவும் 6ஆம் வீட்டில் ராகு, இந்த 6ஆம் வீட்டு ராகு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு லோன்லாம் சாங்ஷன் பண்ணி தரப்போகிறாரு. அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சாங்ஷன் ஆகும். இந்த புரிதல் இல்லாத நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இணைவாங்க. ஒருவேளை நிஜமாகவே நல்லவங்க இல்லை,
வேணுமே உங்கள்கிட்ட நடித்து உங்களுக்கு நண்பரானார்கள் அப்படின்னா அவங்கள தெய்வம் விலக்கி விட்டுரும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து. ஆக யாரானா ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்கள் லைஃப்பில் இல்லாமல் கட் பண்ணிட்டு போனாங்கன்னா உட்காந்து தலை கை வச்சு அழாதீங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. அவங்க போனது தான் உங்களுக்கு நல்லதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான் சிம்பிள். அதனால் வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு ஏழரை சனி கழிய போகிறது, அந்த முடிஞ்சிடவே போகிறது. ஆனால் கழிவிட சனி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள், இதை வந்து வாகனம் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கணும். வீண் பழி தரக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அப்போ அப்படின்னா என்ன, அப்போ என்ன செய்யணும்னாக்கா கெடுதலான விஷயங்கள், பாவ காரியங்கள் யார் சஜஸ்ட் பண்ணாலும் செய்ய வேண்டாம், செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது அந்த மாதிரி நட்பை உங்கள்கிட்ட கிட்ட வைக்காது. அப்புறம் வந்து இது என்ன பண்ணணும்னா, யாரோ செஞ்ச தப்புக்கு உங்கள் மேலே பழி வர வைக்கலாம், அதுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாதுங்க. சனி பகவான் கிளம்பி போகிறபோது அந்த உண்மையை நிரூபிச்சிட்டு தான் போவார். அதனால் நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தால் போகிறோம், மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. யாரையும் போய் விமர்சனம் பண்ணாதீங்க, யாரையும் திருத்துறேன் பெயர் வழி நீ இப்படி பண்ண அப்படி செய்யாதன்னு அட்வைஸ் பண்ணாதீங்க, கேட்காம அட்வைஸ் கொடுக்காதீங்க, கேட்டாலும் கொடுக்காதீங்க. அதனால் அந்த அட்வைஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உனக்கு தெரியாதா, நீ யாராவது அனுபவசாலியை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பை பாருங்க. நீங்கள் குடும்பத்தில் வந்து இந்த சனி குரு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு இருந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருக்காது. ஒரு நாள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொலாவீங்க, எல்லாம் சேர்ந்து வா வெளில போகலாம் ஜாலியாக சாப்பிட்லான் வைங்க. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன சார்பு எடுக்கணும்னாக்கா, பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு வச்சு நீங்கள் வாயை மூடிட்டு இருந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனைக்கு நிறைய சண்டை போட்டு நாளைக்கு ஐயோ சாரின்னு சொல்லவே வேண்டாம் பார்த்தீங்கன்னா. எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருந்துட்டிங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு இணக்கத்தோடு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த வாட்டி நீங்கள் வந்து ராகு கேத்து ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறதுனால அம்பாள், துர்கை, விநாயகர்கெலாம் ஒரு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. இந்த வாட்டி இந்த வருஷம் நல்ல நிலைமைக்கு போய் என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு. ரெண்டில் இருக்கிற சனி, ஆட்சி பெற்ற சனிக்கு என்னென்ன சனி பிரீத்திகள்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீட்டில் இருக்கிற குரு சற்று வீக்காக இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக குரு பகவானை வணங்கி வேண்டி கேட்டுனீங்கன்னாக்கா 2021 உங்களுக்கு ரொம்ப கோல்டன் இயர் தான். நிறைய நற்பலன்கள், ஒரு சின்னஞ்சிறு ஒன்று ரெண்டு கெடுபலன்கள் இருக்கும், அது உங்களை ரொம்ப பாதிக்காதபடியும் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தாதபடியும் போயிடும், ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வந்து 7.5 சனிலேருந்து முழுக்க விடுபடலை. அதனால் சனி பகவானுக்குள்ள பிரீத்திகள் பரிகாரங்களை விடாமல் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிவிடுங்க. மற்றபடி உங்களுடைய தனுசு ராசி இந்த வருஷம் 2021 அமோகமாக இருக்க போகிறீங்க. குட் லக் தனுசு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றாம் வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா ரொம்ப நல்லா தாங்க இருக்க போகிறது, ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது. சில கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, சில கிரகங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம முக்கியமாக நம்ம வந்து சனி, ராகு, கேது, குரு 4 கிரகங்களை தான் வைட்டலாக பார்க்க போகிறோம். இதில் சில உங்களுக்கு ஃபேவரபுளாக தான், நிச்சயமாக ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சில விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருந்து உரிய பரிகாரங்களையும் செய்துட்டா எல்லா கிரகமுமே நற்பலன்கள் தான் தரப்போகுது. மகர ராசிக்கு ஒரு பெரிய நன்மை என்னென்னா, ராசி மேலே வந்திருக்கிற சனி பெரிய கெடுதல்களை தரப்போகிறது இல்லை, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நீங்கள் வந்து சனி வந்து உங்களுடைய ராசிநாதன், அதனால் பெரிய கெடுபலங்கள் தராது. இருந்தாலும் 7.5 சனி 7.5 சனி தாங்க, அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அவருக்குரிய பிரீத்தி பரிகாரங்கள்லாம் செய்துட்டோம்னாக்க 7.5 சனி கெடுதல் பண்ண மாட்டார். ஏற்கனவே 2.5 வருஷம் கழிச்சிட்டிங்க. ஆக ராசி மேலே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வைட்டல் பாயிண்ட் இருக்கட்டும். ஆனாலும் அந்த அவர் வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறனாலும் கூட இருக்கிற குரு, எனக்கு ஜென்மகுருன்றீங்க, அப்புறம் கூட இருக்கிற குரு நன்மை பண்ணுவான்னு கூடவே சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் நீச்சமாக இருக்காரு, அதனால் கெடுபலங்கள் அதிகமாக தர மாட்டார் ஜென்மகுரு, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ வந்து ராகு கேது எங்கே இருக்கான்னு பார்த்தோன்னாக்கா, ராகு வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டிலும் கேது உங்களுடைய 11ஆம் வீட்லேயும் இருக்காருங்க. 2 விஷயமும் பார்ப்போம். இந்த 5ஆம் வீட்டில் இருக்கும் ராகு என்ன செய்ய போகிறாரு 2021 நமக்கு என்ன செய்ய போகிறாருனாக்கா, 5ஆம் வீட்டு ராகு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். நீங்கள் வந்து குழந்தை பிறக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போகலாம்.
அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு குரு பார்வையும் இருக்கிறத நம்மளாம் மறந்துடவே கூடாது. ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எந்த கஷ்டத்துலேருந்தும் வெளில வர போகிறீங்க. குழந்தைங்களோட உங்களுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததா உடனடியாக தீரப்போகிறது. குழந்தை பிறக்காமல் நீங்கள் நொந்து போயிருந்தீங்களா, தானாக இந்த வருஷம் நல்லா இருக்கான, ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த வருஷம் குழந்தை இல்லாத ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. மகர ராசியை உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சின்ன துணிச்சல் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி இல்லையா, அதனால் எல்லாத்தையும் ஒரு துணிச்சலோடு செய்வீங்கல்ல, அந்த துணிச்சல் நற்பலனை கொடுக்கும். கூட இருக்கிற குரு வந்து உங்களோட துணிச்சலுக்கான நல்ல பலனையும் கொடுப்பார். 11 வீட்டில் கேது, இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரப்போகிறதுங்க. அந்த வீட்டை ராகுவும் பார்க்குறாரு, அதனால் என்னாகும், வெளிநாட்டு வருமானம், நீங்கள் ஒருவேளை ஃபாரினில் வேலை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வேலை உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த உள்நாட்டிலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலையினால் உங்களுக்கு வந்து மேலும் சம்பளங்கள் அதிகமாகி சம்பளம் இன்க்ரிமெண்ட் அது மாதிரிலாம் ஆகும். உள்நாட்டு வேலையிலையும் கூட உங்களை ஆன் சைட்டில் வெளிநாடு கூட அனுப்பக்கூடும். ஆக மொத்தத்தில் வெளிநாட்டு லாபம் வெளிநாட்டு நன்மையை அதிகமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய போகிறாங்க. என்ன ஒன்று, உங்கள் ராசி மேலே இருக்கிற அந்த சனி பகவான் இருக்காரு, கொஞ்சம் சோம்பல் கொடுப்பாரு, அனுமதிச்சிடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணலாம், நாளை படிச்சுக்கலாம், கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலான்ற வேலையை வேணாம், அதை உடனுக்குடன் முடிங்க. கூட குரு முடிச்சு கொடுப்பாரு. ஜென்மகுரு அவர் அழகாக 5 வீட்டை பார்க்குறார், 7 வீட்டை பார்க்குறார், 9 வீட்டை பார்க்குறதுனால உங்களுடைய தந்தை, உங்களோட மனைவி அல்லது கணவர், உங்களோட குழந்தைகள் எல்லாருக்குமே நன்மை தான் நடக்க போகிறது. இந்த சனி பகவானும் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிற சனி உங்களை நிறைய உழைக்க வச்சு அதுக்கான ஏராளமான பலன்களையும் கொடுப்பார். பல வருஷமாக நீங்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாமும் கிடச்சி போகும். குறிப்பாக 11 வீட்டில் இருக்கிற கேத்துவால் உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும்னா, கடந்த ஒரு 1.5 வருஷம் இல்லை 2.5 வருஷமாகவே கூட மனதில் ஒரு விரக்தி உணர்வு நிலவிச்சா, என்னடா வாழ்க்கை இது, போடா என்னடா செய்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எரிச்சல் கூடவே இருந்தது. எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தானே செய்துட்டு இருந்தீங்க. என்ன போ, நான் என்ன செஞ்சு என்ன கிடைக்க போகுது, நான் எவ்வளோ உழைச்சாலும் எனக்கு மேலிடத்தில் எனக்கு சம்பளத்தை வசதி கொடுக்க போகிறது இல்லைன்னு, இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லைன்னு கூட நீங்கள் சில பேர் வந்து போயிருக்கலாம். இவ்வளோலேருந்து வெளியில் வர போகிறீங்க. இந்த விரக்தி மனப்பான்மை தீர்ந்து போய் ஒரு பெரிய உற்சாகமே மனதுக்கு வரும். 11 வீட்டுக்கு ஏத்து அவ்வளோ நல்லது செய்யப்படுறார். உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாக மனநிலை உருவாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஜென்ம சனிக்கும் அந்த உங்கள் ராசி மேலே உள்ள சனிக்கும் குருவுக்கும் நல்லபடியாக பரிகாரங்கள் பிரீத்திகள் பண்ணிட்டா போகும். என்னுடைய குரு பயிற்சி வீடியோ, சனி பயிற்சி வீடியோலலாம் இந்த பிரீத்தி பரிகாரங்கள் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதை போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள், அதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு அதனுடைய பரிகாரங்கள் பிரீத்திகள் நிறைய இருக்குது அதில். அதனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துடுவீங்க. அதனால் 2021 மிக்சடான பலன்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு நான் சொல்கிற ஆறுதல் வார்த்தை கிடையாது, நிஜமான உண்மையான உங்களோட ஜென்ம சனி உங்களுடைய ராசிநாதன்கிறதுனாலையும், 11 வீட்டுக்கு கேது வந்ததுனாலையும், இந்த ஜென்ம குரு நீச்சமானதுனாலையும், உங்களுக்கு குருவுடைய பார்வைகள் நல்லா இருக்கிறதுனாலையும் நற்பலன்கள் தான் வரும். உங்களுக்கும் வரும், உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கும் வரும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கிடைக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை விளைய போகிறது, உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்க போகிறது, உத்தியோகத்தில் நன்மைகள் கிடைக்க போகிறது. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்ஸ் சொல்லலை, கிரகங்கள் ஒன்று அது உறுதியாக சொல்கிறதுனால சொல்கிறேன். ஆகவே மகர ராசிக்கு குட் லக், ஆல் தி பெஸ்ட். ராசிக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான கிரகங்களுடைய, ஏன்னா மற்ற நமக்கு 9 கிரகங்களும் முக்கியம்தானும், 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் பெரும்பாலான ஒரு நமக்கு ஒரு லைஃப்பை டிசைட் பண்ணுறது, அந்த வருடத்தையோ அந்த காலகட்டத்தையோ டிசைட் பண்ணுறதா அமையிறது நமக்கு வந்து 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகள் தான். சனி, ராகு, குரு, கேது, இவங்க நாலு பேருடைய சுழற்சியை வச்சு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்கள்லாம் டக்கு டக்குன்னு இடம் மாதிரி போயிடும். ஒருத்தர் 21 நாளில் கிளம்பிடுவார், ஒருத்தர் 2.5 நாளில் கிளம்பிடுவார். அதனால் மற்ற கிரகங்கள்லாம் வேக வேகமாக நகர்வாங்க. குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருடம், சனி 2.5 வருடம்,
வயிற்று நகர்றதுனால இவங்களுடைய பலன்கள் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் அதிகபட்ச பலனை நம்மளால் சொல்ல முடியும். சரி, கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா 12ல் சனி வந்திருக்காரு. 12ன்றது மறைவிடம்ங்கிறதுனால சனியுடைய ஆதிக்கமோ அதுவோ பெரிய அளவில் இருக்காது. ஆனால் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு யார் எல்லாருக்குமே தெரியும். இந்த 7.5 சனி என்னங்க பண்ணும் அப்படின்னா, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, ஆரம்ப நிலையில 7.5 சனி முழிச்சுக்க மாட்டார். சனி பகவான் கொஞ்சம் மெதுவான கிரகம், கொஞ்சம் மந்த காரகன், அதனால் உடனடியாலாம் முழிச்சுட்டு உங்களுக்கு பெரிய பலன்களை தந்துட மாட்டார். ஆனால் 7.5 சனி தான் உங்களுக்கு 30 வயது அல்லது அதற்கும் கீழே இருந்ததுனாக்கா, இந்த சனி வர காலகட்டத்தில் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நீங்கள் அந்நியாயத்துக்கு வீண் பழி வந்துட வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் சாதாரணமாக நல்லபடியாக சொன்னால் கூட தவறுதலாக புரிய வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏங்க 30 வருஷம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இது வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் 7.5 சனியாக இருக்கும். 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் சனி இந்த இடத்துக்கு வராரு. அதனால் நம்ம முதல் முறையாக 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் முறையாக 7.5 சனி வரும். இதை நம்ம கொஞ்சம் மங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். 30, 40, 50, 60 வயதில் இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனியாக அமைய சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு ஜாலி தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 7.5 சனி நன்மை தான் செய்துட்டு போக போகிறது, நலன்களை கொடுக்க போகிறது. வீடு கட்டுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பிறக்கும், அது மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறாரு. ஆனால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்போதைக்கு கவலைப்பட ஏதும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் அவருடைய குணத்தை காட்டப்படுறாரு. 2.5 வருஷம் கழித்து தான் அவருடைய குணம் மெல்ல மெல்ல வெளியே வரும்னாலும், 7.5 சனிங்கிறதுனால நீங்கள் அனுமாரை வணங்குங்க. சனிக்கிழமையில் எள்ளுவலுக்கு, காகத்துக்கு சாதம் வைக்கிறது, இது போன்ற நான் வந்து என்னுடைய சனி பெயர்ச்சி பலன்களில் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எல்லா பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுவிடும். ஆனால் மகர ராசி பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லைங்க. 4ஆம் வீட்டில் ராகு வந்திருக்காரு, 10ஆம் வீட்டில் கேது வந்திருக்காரு. அதனால் 4ஆம் வீட்டு ராகு 10ஆம் வீட்டு கேது என்ன பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 4ஆம் வீடுங்கிறது தாயார், கல்வி, வாகனம். அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு தாயாருக்கும் உங்களுக்கும் வீண் மனஸ்தாபம் வராமல் பார்த்துங்க. அம்மா கோவிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட மன்னிச்சுக்கம்மா, அம்மாவை புரிஞ்சுக்கங்க. அவங்க உங்களுக்கு நன்மை இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த தொந்தரவுனாலேயோ ஏதோ காரணத்தினாலேயோ அவங்க மன உளைச்சல் காரணமாகவோ நீங்கள் நியாயமாக சொன்னால் கூட அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மறுத்தாலும் திட்டினாலும் கோவிச்சுக்கிட்டாலும் சாரின்னு சொல்லி, அம்மா அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேம்மா, அவங்கள பார்த்துக்கேன்னு சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிவிடுங்க. கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் வீட்டராகவும் கல்வியை தடைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, படிப்பில் முழு கவனமாக இருந்துருங்க. பள்ளிக்கூடத்தையோ கல்லூரியோ விட்டு உங்களை நிறுத்துகிற மாதிரியான செயல்கள் எதுவும் செய்துடாதீங்க. பாவச் செயல்கள் செய்யாதீங்க. பாவம் செய்கிற நண்பர்களோட சேராதீங்க. வாகனமும் பழுதாகக்கூடும், உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடும். வாகனத்தால் அந்த ரிப்பேர் செலவுகள் வரக்கூடும். அதை கொடுத்துட்டு மாற்றி வேறு வாங்க முடியாது ஆகக்கூடும். சரி, இந்த தாயார், கல்வி, வாகனம் மூணு விஷயத்துலேயும் இங்கே இருக்கிற இந்த ராகு ரொம்ப படுத்த போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அதெல்லாம் அப்படி மழை போல் வரதெல்லாம் டக்குன்னு பனி போல் நீங்கள் எல்லா ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. எப்படிங்க, சும்மா ஆறுதலா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, அந்த வீட்டை குரு பார்க்குறாரு. அந்த வீட்டை 4ஆம் வீட்டை குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனை இல்லைந்தோ நீங்கள் வெளியே வந்துட்டு போகிறீங்க. அம்மாவே உங்களுக்கு குருவாக இருப்பாங்க. சரிதான் போ, நீ அந்த நீ சொல்லி நான் கோவம் வரப்போகிறது அப்போப்போ நானாக கோச்சிப்பேன் அப்படின்னு சிரிச்சுட்டே உங்களை மன்னிச்சிருவாங்க அம்மா. கல்வியும் பெரிய அளவில் வரக்கூடிய பிரச்சனை வந்து சரின்னு ஒரு சின்ன வார்னிங்கோடு போயிடும். வாகனமும் பயங்கரமாக பழுதுன்னு நினச்சி நீங்கள் கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு கொடுத்தீங்கன்னா 5000 ரூபான்னு எதிர்பார்த்த இடத்துல 50 ரூபா கொடுங்க போகிறோன்னு சொல்லி வாங்க. அதனால பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் சுலபமாய் தீர்ந்து உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுத்துரும். அதில் டவுட்டே கிடையாது. 10ஆம் வீட்டில் கேது வந்திருக்கார். என்ன செய்வார்னா, ஜாகிரத. எந்த விஷயத்தில், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மட்டும் நிச்சயமாக, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஒரு அடியையும் ஜாகிரதையாக எடுத்து வைங்க. நம்ம தப்பு செய்திடாமல் நம்மளுடைய உங்களுடைய
ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஃபைல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் எதுவுமே உங்களுடைய ஃபைல்ஸ் காணாமல் போகாத படிக்க ஒரு ஏதோ பண்ணி நீங்களே அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ ஏதோ போட்டு ஏதோ பண்ணிக்கோங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில். அந்த மாதிரி என்னவோ பண்ணி எதுவும் தொலையாதபடி, உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்திராதபடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த வீட்டை ராகு பார்க்குறார், அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கலாம். உள்நாட்டிலேயே கூட ஆன்சைட்டில் வெளிநாடு அனுப்பக்கூடும் உங்களை. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து இந்த ராகு கேத்துவுக்கும், இந்த நாலாம் வீட்டு ராகுவுக்கும் பத்தாம் வீட்டு கேத்துவுக்கும் உள்ள பரிகாரங்களை ஜாகிரதையாக பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை ஓவர் ஆகிடுங்க. என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ராகுவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாள், அம்மன், பெண் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த இது துர்கையம்மன், பாம்பு இருக்கிற கோவில்களில் உள்ள தெய்வங்கள், அப்புறம் வந்து கருடன். ராகு கேத்து எல்லாமே கருடனுக்கு தான் ரொம்பவே அவர் சொல்கிறத கேட்கும். பயந்துட்ட பாம்பு கருடனை பார்த்து பயப்படும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து கருட தண்டகம் முடியும்னு சொல்லலாம். கருடன் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, நாச்சியார் கோவில் கும்பகோணத்து பக்கத்தில். முடிந்தவர்கள் அங்கே போயிட்டு வரலாம். இல்லைன்னா வீட்டிலேயே கருடனும் பெருமாள் தாயாரும் இருக்கிற ஒரு படத்தை வச்சு நீங்கள் வணங்கி வழிபடலாம். இதெல்லாம் செய்தாலே இந்த ராகு கேத்துடைய கெடுபலன்கள் அநேகமாக குறைஞ்சிரும். அது நற்பலன்களும் நிறைய உண்டு இதே ராகு கேதுவால். ஏன்னா நீங்கள் வந்து வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள் ரொம்ப உதவி செய்ய போகிறாங்க, அதனால் நற்பலன்களும் நிறைய உண்டு. ஏழரை சனி துவங்க போகிறாருங்கிறதுனால நீங்கள் வந்து ஏழரை சனிக்குள்ள அந்த அனுமாருக்குள்ள அனுமான் சாலிசா போன்ற அதெல்லாம் சொல்லி சனி பகவானுக்குள்ள பிரீத்திகள் பரிகாரங்கள் நல்லாவே செய்துட்டாலும், பன்னெண்டில் குரு மறைஞ்சிருந்தாலும் அவர் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப நல்ல பலன்கள் தரப்போகிறார். இருந்தாலும் குரு மறைஞ்சிருக்காருன்றதுனால அவருடைய குரு பிரீத்திகள்லாம் செய்துட்டாலுமே இந்த வருஷம் 2021 சூப்பராக இருக்க போகிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருக்கிற ஜாகிரதையாக இருந்து பாவ செயல்கள் செய்யாதவர்களுக்கு, தவறு செய்யாதவர்களுக்கு ஏழரை சனியும் ஒன்றும் கெடுதல் கொடுக்க மாட்டோம், ராகு கேதுவும் கெடுதல் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே நம்ம வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி ஆட்சியில் இருக்காரு, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதனால் மனோபலம், மனோதிடம் கொடுக்கும். ஸோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு வாழ்லையா, தன்னம்பிக்கை, சுயமுயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும், அதனால் உழைப்பை அதிகப்படுத்துங்கள். அதனால் வந்து இந்த வருஷம் 2021 உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வருஷமாக தான் அமைய போகிறது. குட் லக், ஆல் தி பெஸ்ட். மீன ராசிக்காரர்களுக்கு 2021 வருடம் எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷமே அமோகமாக, சூப்பராக, அற்புதமாக இருக்க போகிறதுங்க. அது நல்லாவே தெரியும். ஏன், ராகு போய் மறைஞ்சிட்டார் மூன்றாம் வீட்டில். அர்த்தாசிரமமாக இருந்த ஒரு ராகு நாலாம் வீட்டில் இருந்து உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருந்த அந்த ராகுவும் போய் மூன்றாம் வீட்டில் மறைஞ்சிட்டார். கேதுவும் நிச்சயமாக ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற கேத்து வந்து பெரிய நன்மைகள் செய்ய மாட்டார்னாலும் அது வந்து கெட்டவர்களுக்கு தான் கெடுபலன்கள் கொடுப்பார் கேத்து. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, பதினோராம் வீட்டு கிரகங்களான குரு மற்றும் சனி, லாபஸ்தானத்தில் இருக்க குரு மற்றும் சனி. ஆக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக குதூகலமான வருஷமாக இருக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ வந்து மூன்றாம் வீட்டு ராகு என்ன செய்வார்னு பார்ப்போம். மூன்றாம் வீட்டில் இருக்கிற ராகு வந்து சகோதரர்களோட சிறு சண்டைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். நீங்கள் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தேவையில்லாத வீண் சண்டைகள் சகோதரர்களோட வேண்டாம், வீண் துணிச்சல் வேண்டாம். அந்த மூன்றாம் வீடு என்ன பண்ணும், தேவையில்லாத ஒரு அசட்டு தைரியம் கொடுக்கும். ஆனால் இதனாலலாம் பெரிய கிடுதலான பலன்கள் வருமானம் வராது. ஏன்னா அந்த வீட்டை குரு பார்க்குறார். அதனால் என்னாகும், சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த அந்த சண்டையோ பிணக்கோ ஒருத்தர் புரிஞ்சுட்டு கடைசியில் ஒரு சாரின்னு சொல்லி சிரிச்சுட்டு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் சகோதரர்கள் சகோதரி வந்து ரொம்ப கௌரவப்படுத்தி நன்மைகள்லாம் செய்ய போகிறாங்க. உங்களுடைய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் சகோதரியும் சகோதரரும் உங்கள் படிப்புக்காக உதவுவாங்க. உங்கள் மூத்த சகோதரர்கள் சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குரு மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி உங்களுக்கு படிப்புக்கு உதவி எல்லாம் செய்ய போகிறாங்க. ஆக இந்த மூன்றாம் வீட்டு ராகுவால் பெரிய கெடுபலன்கள் கிடையாது. மறைஞ்சு வேற போயிட்டார், அதனால் பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டில் இருக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மை வரும். ஒருவேளை உங்கள் பிரதர் சிஸ்டர் யாராவது, அண்ணா தம்பி அக்கா தங்க யாராவது வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக
பிளான் பண்ணி திட்டம் போட்டுட்டு இருந்து அது நடக்காமல் போயிருந்தால் இந்த வருஷம் கட்டாயமாக அது நடக்கும். அதனால் வெளிநாட்டு யோகம் சகோதர சகோதரிகளுக்கு உண்டு, அதனால் உங்களுக்கு நன்மை வரும், உங்களால் அவர்களுக்கு நன்மை வரும். இப்போது 9 வீட்டில் கேது, இது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குமான கொஞ்சம் ஜாகிரதையாக தாங்க இருக்கணும். எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும், உங்களுடைய 9 வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு. அந்த வீட்டில் கேது இருக்கிறதுனால தந்தைக்கு ஒருவித சலிப்பு அலுப்பு வராமல் பார்த்துக்குங்க. அவருக்கு உங்களால் கஷ்டம் வந்துடாமல் பார்த்துங்க. அவருக்கு யாரால் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நீக்க பாடுபடுங்க. அவருக்கு சப்போர்ட்டாக உதவிகரமாக முதல்ல அவரை புரிஞ்சுங்க. அவருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துங்க. ஒரு 2 சண்டை சச்சரவு வந்தாலும் உங்களால் அது வராமல் பார்த்துங்க. அவர் அதை அவர் ஏதோ ஒரு நியாயமான காரணத்தினால அவர் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான இதை சொன்னார்னாக்கா நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம அப்பா ஏதோ ஒரு காரணத்தினால சொல்கிறாருன்னு தேவையான மன்னிப்பு கேளுங்க. முடியும்னா தினம் நமஸ்காரம் பண்ணுங்க, அப்பா வணங்குங்க. அதனால் ஒரு தப்பும் கிடையாது, ஒரு கெடுதலும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தந்தை விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்துட்டா, அவருக்கு ஒரு சிறு உடல்நல கோளாறுனாலும் உடனேயே அவர் மாட்டேன்னு சொன்னால் கூட உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அதை காமிச்சு அதை சரி பண்ணுங்க, சரி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வந்து அதனால் ஒன்றும் பெரிய அந்த வீட்டுக்குரிய செவ்வாயோட சுழற்சினா அடிக்கடி நகர்ந்துருவார்ல, அந்த வீட்டு அந்த 9 வீட்டுக்குரிய செவ்வாய் வந்து அவர் பெயர்ச்சி ஆக இந்த பிரச்சனைகள்லாம் டெம்பரரியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் பெரிய கெடுபலங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனாலும் கேது கேது தானே, அதனால் அது வந்து பாம்பு தானே, அவருக்குரிய குணங்கள் ஒரு விஷக்கடி பூச்சி வைரல் ஃபீவர் அது மாதிரி சின்னதாக ஏதாவது வரக்கூடும் தந்தைக்கு, அதெல்லாம் வந்து ஆனால் எது வந்தாலும் நிச்சயமாக டெம்பரரியாக சரியாயிடுங்க. என்ன தான் சொன்னேனே அந்த வீட்டுக்குரியவர் செவ்வாயின்னு அவர் காப்பாற்றிடுவார். அடுத்தது சனி மற்றும் குரு, இவங்க 2 அற்புதமான இடத்துல இருக்காங்க. சனியும் குருவும் நல்ல ஒரு சூப்பரான 11 வீடு லாபஸ்தானம். குரு அதே லாபம் நம்ம சொல்கிறது வெறும் பணம் ரூபாய் அந்த காசு பணம் தொட்டு மணி விஷயம் மட்டும் இல்லைங்க, பல விஷயங்கள். குருன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை வரும், அவங்களோட வாழ்க்கை மேம்படும், உங்களுடைய கல்வி மேம்படும், உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். சனி அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட உழைப்பு உழைப்பு, ஒரு பங்குக்கு 4 உழைப்பீங்க, ஆனால் அத்தனைக்கும் ஏகப்பட்ட பணமும் வரும், அதற்கான நன்மை வரும். போன வருஷம்லாம் ஒருவேளை சம்பளம் குறைச்சிருக்கலாம் உங்களுக்கு, இல்லை வேலையே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ மாறி இப்போ வந்து கடந்த 2.5 எப்படி இருந்திருக்குன்னா உழைச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு பலனே கிடச்சிருக்காது அப்படி தானே இருந்தது. இந்த வருஷம் பாருங்கள் கொஞ்சம் உழைச்சாலும் நிறைய பலன் கொடுக்க போகிறார், கூட இருக்கிற குரு அள்ளி கொடுத்துருவாரு. அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த 9 வீடுங்கிறது அதிர்ஷ்டம் மற்றும் சௌபாகியத்தையும் குறிக்கும் வீடு. அந்த வீட்டில் இப்போது கேத்து உட்காந்துட்டுருக்காரு. இந்த சும்மா குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பினேன், காடு வச்சு விளையாடினேன், ஏன்னா 1 10 காசு வரும், நாங்கள் அதில் காசை இன்வெஸ்ட் பண்ணேன். தயவு பண்ணி அப்படி செய்யவே செய்யாதீங்க, அதிர்ஷ்டம் இடம் கை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் 11 இடத்துல சனி இருக்கிறதுனால உழைப்பு கை கொடுக்கும். ஆக இந்த சும்மாவானா போய் நான் ஜாக்பாட்டில் போனேன்றதை விட இந்த நன்னா உழைச்சேன் நிறைய சம்பாதிச்சேன், நீங்கள் 1 உழைச்சிங்கன்னா 4 சம்பாதியம் வருங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அதிக பலன்கள் வரும். அதனால் பல விதங்கள்லையும் உங்களை உழைக்க வச்சு பல விதங்கள்லையும் லாபம் கொடுக்க போகிறார் அந்த சனியும் குருவும். அப்படி இருக்கச்சு எதுக்கு 9 வீட்டில் இருக்கிற 9 வீட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம கேத்துவுக்கு போய் இடம் கொடுக்கறது? கேத்து பகவானை நம்ம வணங்கி நன்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து எனக்கு நல்லது செய்ய கெடுதல் செய்யாதுன்னு வேண்டிட்டாலே போருங்க. இப்போ 3 வீட்டில் இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் தருவார். சகோதர சகோதரிகளுக்கு எதுவும் ஒரு சின்ன கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக ராகுன்னா நான் துர்கை அம்மனை வணங்குங்க. நீங்கள் வந்து இது அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் துர்கா அஷ்டோத்திரம் அஷ்டகம் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் வந்து அம்மன் கோயில்களுக்கு செல்லலாம், துர்கை கோயில்களுக்கு போகலாம், முடியும்னா பட்டீஸ்வரம் மாதிரி கோயில்களுக்கு போகலாம், இல்லைன்னா மாங்காடு திருவேற்காடு அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம், முப்பாத்தம்மன் போகலாம், மூகாம்பிகை அந்த மாதிரி கோயில்களுக்கு போகலாம், இது முண்டகன்னி அம்மன் கோயில்களுக்கு போகலாம், மயிலாப்பூர் கற்பகவல்லியை போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது. உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கும். நியாயமான துணிச்சலையும் கொடுத்து வீண் துணிச்சல் அந்த தேவையில்லாத அசட்டு துணிச்சல் வராதபடி இது எல்லாமே காப்பாற்றும்.
என்பதான் வீட்டு கேது. இந்த கேது என்ன உங்களுக்கு கெடுப்பலங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும், உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கும், உங்களுக்கு வந்து இந்த துரதிருஷ்டங்கள் எதுவும் கிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் கேது வணங்கணும். விச் மீன்ஸ் பிள்ளையாரை வணங்கணுங்க. பிள்ளையார் தான் விநாயகர் அகவல் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சதுர்த்திக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் கொடுங்க. விநாயகருக்கு வந்து இறக்கம்பூ மாலையோ அருகம்புல் மாலையோ பூ மாலையோ, கோவில் போனால் தேங்காய் மாலையோ போடலாம். இதெல்லாம் அப்புறம் வந்து ராகு கேது ரெண்டு பேரையும் நீங்கள் பிரீத்தி பண்ணுறதுக்காக வேண்டி கருடனை வணங்கலாம். கருடன் கீழே தான் எல்லா பாம்புகளுமே அடங்கும். அதனால் கருடனை வணங்குங்க. கருட தண்டகம் சொல்லலாம். முடியும்னா நாச்சியார் கோவில் போயிட்டு வரலாம். இல்லைன்னா வீட்டிலேயே கருடன் படங்களை வச்சு வணங்கலாம். அப்புறம் இருக்கவே இருக்க 11 வீட்டில் சனி இருந்தாலும் அவருக்கும் நம்ம ஒரு பூஸ்டர், அதாவது நல்ல இடத்துல இருந்தாலும் அவரையும் நம்ம வணங்கி, அனுமாரை வணங்கி, சனி பகவானை வணங்கி, குரு பகவானை வணங்கி, குரு பிரீத்தி சனி பிரீதிகள் செய்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகமாகும். இந்த குரு பிரீத்தி சனி பிரீதிகள் பற்றி என்னுடைய குரு பயிற்சி வீடியோ சனி பயிற்சி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எல்லா பரிகாரங்களும் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வருஷம் மீனராசிக்கு ரொம்ப அபரிமிதமான நற்பலன்களை தைரியமாக நிச்சயமாக நம்பி எதிர்பார்க்கலாம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். குட் லக் மீனராசி ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.